ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சவிதா சிவகேசவே வேதாந்தாச்சாரிய வயோமே சங்கதத்தாம் சதாகுரு ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் மகேந்திரீபம் உபாஸ்மதே ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஜனம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் ஸ்பதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜயம் மருத்மம் வியாமோஹரஸ்ததி தராணி துணாய மேலே ஸ்மத் குரோர் பகவதோ சதயேக சிந்தோ ராமானுஜஸ்த சரணௌ சரணம் பிரபத்யே கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம் இருக்கு, அதையும் ஒரு முதல்ல சொல்லிடலாம். அஞ்சு நாளைக்கு ஃபஸ்ட் சாப்டர் வரைக்கும் கவர் ஆகும், அதை முதல்ல சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அதில் இருக்காது, அது நான் சரி இல்லை இப்போ இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்லோகம் இருக்கு கீதார்த்தத்துக்கு, அதில் கிடையாது. ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதஹ ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்க்ருதே ஆத்மானுபூதி சித்யர்த்தே பூர்வஷட்கேன சோதிதே இது வந்து ஒரு பெரிய பதம், பாதியில் பிரிக்கிறேன், சொல்லச்சே மொத்தமாக சொல்லணும். அதாவது மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மாவாப்பி சித்தையன்னு ஒரே பதம் அது. இருந்தாலும் சொல்கிறதுக்காக பிரித்து சொல்கிறேன். மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மாவாப்தி சித்தையே யாத்தாத்மிய அவாப்தி சித்தையே யாத்தாத்மியா வாப்தி சித்தையே ஞான கர்மாபிநிர்வர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதஹ பிரதான புருஷ வ்யக்த சர்வேஸ்வர விவேசனம் கர்ம தீர் பக்தி ரித்யாதி பூர்வசேஷோந்தி மோதிதஹ தர்மாதர்மதியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதையானது என்ன சொல்றது? வாட் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் ஸ்ரீமத் பகவத்கீதா
அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் இல்லை எபிசோட ரீகால் பண்ணலாம். பராசர பட்டர் இவெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கூரத்தாழ்வான்ற ஒரு ஆச்சாரியருடைய குமார் பராசர பட்டர், அவருடைய கலக்ஷேப கோஷ்டி ஸ்ரீரங்கத்தில். கலக்ஷேபம்னா லிட்டரல் மீனிங் பார்த்தோம்னா பொழுது போக்குறது தான் கலக்ஷேபம். ஆனால் அந்த பொழுது போக்குறது நல்ல பொழுதாக போக்குறதுனால காலக்ஷேபத்துக்கே அந்த அர்த்தம் வந்துடும். காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்குனா வித்தியாசம் கிடையாதுன்னா, காலக்ஷேபம்னா பிரதி பதம் படித்து வாசித்து அர்த்தம். அது வந்து இட்ஸ் அ கிளாஸ், இது இட்ஸ் அ கிளாஸ் இன் ப்ரோக்ரஸ். கதையெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. என்ன பங்கி பங்கினா வரி, வரியை படித்து அந்த அர்த்தம் சொல்லி மேலே மேலே சொல்கிறது காலக்ஷேபம். உபன்யாசம்னு சொல்லிச்சு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட்டை வச்சுட்டு போகாமல் பொதுவாக கொஞ்சம் கதைகளோடு சேர்ந்து கொஞ்சம் அதை சுவாரஸ்யமாக்குறது. அப்போ உபன்யாசம் வந்து ரீச் நிறையா இருக்கும், காலக்ஷேபத்துக்கு ரீச் கம்மியாக இருக்குன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தேவை, அந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவருடைய அந்த காலக்ஷேப கோஷ்டி, பெரிய கோஷ்டி நிறைய பேர் வருவா அதில் வந்தால். அதில் சில பேர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பார், நிறைய சாஸ்திரங்களை வாசிச்சிருப்பார், சில பேர் கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம். பராசர பட்டர் என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் வந்தால் கூட ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவாராம் டெய்லி. அவர் வந்தப்பறம் தான் ஆரம்பிப்பார், ஆனால் சொல்ல மாட்டார் அவருக்காகன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏதோ காரணம் சொல்லிட்டு அவர் வந்தோடனே ஆரம்பிப்பார். அவர் யாருன்னு கேட்டால், அவர் வந்து ரொம்ப ஷட் சாஸ்திர வித்வானம்லாம் கிடையாது, ஆனால் நித்தியம் பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்தை பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த காலக்ஷேப குறித்துக்கு வந்துட்டுருக்கவர். இவர் எப்பவுமே அசூ இருக்கும், கூட படிக்கிறவாளுக்குள்ளேயே என்ன நிறைய படிக்கிறான் நிறைய படிக்கலன்ற மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கோம். அப்போ சில பேருக்கு அவர் மேலே ஒரு சின்ன பொறாமை, என்ன இவர் நம்மலாம் வந்து இப்போ முதல்லையே வந்து இடம் பிடிச்சி உட்காந்துருக்கோம், முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் அனவர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம், நித்தியம் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், எவ்வளோ வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கோம், இவர் மாட்டுக்கு எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு தீர்த்தம் பிரசாதம் வாங்கிட்டு வந்து போயிட்டுருக்காரு, இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு அவளுக்கு ஒரு எண்ணம். ஒரு நாள் வந்து அவளுக்கு அதை கேட்டுருணும்னு தோணிடுது சுவாமிகிட்டே. அது என்ன, நாங்களாம் வந்திருக்கோம், நீங்கள் அவர் மட்டும் போய் கேட்குற இல்லைன்னு அப்பா அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் வந்து பதில் சொல்லலை. சரி, இதுக்கு பதில் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னார். அப்போ அவர் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளேவே யார் பிரதானமாக கேள்வி கேட்டாரோ அவர்கிட்ட பராசர பட்டர் கேட்டார், சுவாமி தத்துவம்னா என்னன்னு கேட்டார். அதாவது தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், இந்த மூணு வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இந்த சம்பிரதாயம். தத்துவம்னா அறியப்பட வேண்டியது, வாட் இஸ் டு பி நோன், தத்துவம். ஹிதம்னா அதை அடையிறதுக்கு என்ன வழி. புருஷார்த்தம்னா அடைஞ்சப்பறம் என்ன பிரயோஜனம், வாட் இஸ் டு பி அட்டைன்ட் அண்ட் வாட் இஸ் டு பி நோன் ஃபஸ்ட்டு, ஹவு டு அட்டைன் அண்ட் வாட் இஸ் நீட் ஃபார்மின்னு கேட்குறாங்கண்ணா, இதை பண்ணுறதுனால என்ன கேட்குறாங்க, அதுதான் புருஷார்த்தம். அது இவர் கேட்ட உடனே இவர் சாஸ்திரம் நிறைய சாஸ்திரம் வாசிச்சிருக்கார் இல்லையா, அதனால் அவர் சொல்ல ஆரம்பிச்சார், இல்லை நியாய சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கா, சாங்கியத்தில் எப்படி சொல்லியிருக்கா, நம்ம எப்படி சொல்கிறோம், அத்வைத்தத்தில் எப்படி சொல்கிறான்னு மாதிரி ஆரம்பிச்சுருக்காரன். சரி ஓகே சுவாமி, ஹிதம்னா என்னென்னு கேட்டாரான். இந்த மாதிரி வேதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு இந்த படம் ஹிதத்தையும் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நிறைய டிஸ்கஷன். புருஷார்த்தம் என்னென்னு கேட்டார், உடனே உபனிஷத்துலாம் கோட் பண்ணார், இந்த மாதிரி புருஷார்த்தத்துக்கு நல்லா சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஒன்றும் சொல்ல கேட்டுருந்தாராம். அதுக்குள்ளே அவர் வந்துட்டார், கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தார். வந்தவுடனே அவரை பார்த்து கேட்டார், சுவாமி ஒன்றும் இல்லை, அவர் வேலாம் சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு, தத்துவம்னா என்னன்னு கேட்டார். அவர் கோபம் வந்துட்டு தான், என்ன சுவாமி எனக்கு கலடா வண்டேரா, உமக்கு தெரியாது எங்கிட்ட கேட்குறேன், தத்துவம்னா என்னன்னு கேட்டார். என்ன சுவாமி நீங்கள் சொல்லணும் தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த ரங்கநாதன் தான் தத்துவம் அப்படின்னார், ஸ்ரீரங்கத்தில் இருக்காரே இந்த ரங்கநாதன் தான் தத்துவம். சரி ஹிதம் என்ன சுவாமி கேட்டார், என்ன சுவாமி திருப்பி என்னை பார்த்து இப்படி வந்து கலடா பண்ணுறாரு, ஹிதமும் அவனே தான் அப்படின்னா, வழியும் அவன் தான், அடையப்பட வேண்டிய விஷயமும் அவன் தான், அடைவிக்கக்கூடிய வழியும் அவன் தான், சரி புருஷார்த்தம் தான் அதே வேறு எதாவது சொல்லுவாரன்னு கேட்டு புருஷார்த்தம் என்ன கேட்டாரா, சுவாமி அது ஏதோ மேலே உனக்கு வந்து ஏதோ இது வந்துடுது, அதனால் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்காரு, புருஷார்த்தமும் அவன் தான் சுவாமி அப்படின்னா. உடனே அவரை பார்த்தாரான், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரான், எதுக்காக நான் அவருக்கு வெயிட் பண்ணேன்னு உங்களுக்கு புரியுறதா அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவர் தலையை குனிஞ்சுட்டார். அதாவது எதுக்கு இந்த கதையை ரீகலெக்ட் பண்ண அப்படின்னா, கீதையுடைய சாரம் என்னன்னு கேட்டால், அடையப்பட வேண்டியவன் கிருஷ்ணன், அவன் தான் வழி அவன் அடையிறதுக்கு, அடைஞ்சப்பறம் என்னன்னு கேட்டால் அவனை தான் அனுபவிக்கணும், இதுதான் கீதா சாஸ்திரத்துடைய வழி.
ஸோ பெருமாள் தான் நமக்கு, அவர் தான் மீன்ஸ் உபாயம். இருந்தாலும் அவர் வந்து ஒரு டைரக்ட் மீன்ஸாக இருக்கார். அது டெக்னிக்கலாக சித்தோபாயம் சாத்தியோபாயம்லாம் சொல்லுவார். இருந்தாலும் நமக்கு ஒரு இமீடியட் மீன்ஸுக்காக பக்தி பிரபத்தின்னு வச்சுருக்கார். அதில் பக்தியை விஸ்தரிக்க வந்தது தான் கீதா சாஸ்திரம். இருந்தாலும் பிரபத்தியை வந்து கோடிட்டு காட்டார் அங்கங்கே, அப்படி சொல்லாமல் விடலை, அங்கங்கே பிரபத்தியை கோடிட்டு காட்டுறார். ஏன்னா அது யுகாந்தர தர்மம் வேறு, இந்த யுகத்துக்கு பக்தி யோகமானது ரொம்ப கஷ்டம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதனால் இந்த யுகத்துக்கு பிரபத்தினா சரணாகதி, அதை விதிச்சிருக்கு. முந்தின விதமாக யுகமாக இருந்ததுனால அப்போ பக்தி யோகத்தை விஸ்தரிச்சிருக்கார். இப்போ இதுதான் கீதையுடைய சாரம். அதுதான் இந்த முதல் அஞ்சு ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ யாமனாச்சாரியர் வந்து கீதார்த்த சங்கிரகத்தில் முதல் ஸ்லோகத்தில் நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். கீதையை மூணாக பிரிக்கலாம், 18 சாப்டர், 6 6 6. முதல் 6க்கு பூர்வ சட்கம்னு பேர். அந்த பூர்வ சட்கத்தில் ஞான கர்மாத்மிக்கே நிஷ்டே யோக லட்சிய சுசம்ஸ்கிருத்தே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ சக்தியன்னு சோதித்து, முதல் 6 அத்தியாயத்தினால ஞான யோகம் கர்மயோகம் இவைகள் எதுக்குன்னு கேட்டோம்னா ஆத்மானுபூதி சித்தியர்த்தே. முதல்ல நம்மளுடைய ஆத்ம சாட்சாத்காக நம்ம ஏற்படணும். நமக்கு இப்போ இருக்கோன்னு தெரியறதே ஒழிய இன்னும் கிளியர் கட்ட தெரியல. இதில் நான் என்னோட பாகம் இடம் தெரியல, இந்த சரீரத்தோடு சேர்ந்து நமக்கு நான் இருக்கோன்ற ஒரு ஞானம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆத்ம சாட்சாத்காரம் முதல்ல அடையணும். அதுதான் பக்தி யோகத்துக்கே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதனால் ஞான கர்மாத்மிக்க நிஷ்டே யோக லட்சிய சம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே. அந்த ஆத்மானுபூதி ஏற்படுறதுக்காக, அதாவது ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப், நாட் த பரமாத்மா, நம்ம ஆத்மஸ்வரூபத்தை நம்மளே பூர்த்தியாக சாட்சாத்கரிக்கிறது. அது வந்து நாட் த்ரூ த சென்சஸ். இப்போ பொதுவாக நமக்கு அவேர்னஸ் இருக்குன்னா த்ரூ த சென்ஸ் ஆர்கன்ஸ். இது வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒரு அபேட்சை இல்லாமல் சாட்சாத்காரம் பண்ணுறது. ரெண்டாவது பாதி என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஆமாம், பட் அதாவது இந்த சிம்ஹாவலோகன நியாயம் ஒன்று இருக்கு. சிம்ஹாவலோகன நியாயம் பேர் இருக்குது. சிங்கம் என்ன பண்ணுமா, காட்டில் போச்சு அப்பப்போ நின்று பின்னாடி வந்த வழியை திரும்பி திரும்பி பார்க்குமா. அது எதுக்காக பார்க்குறது சிங்கம் தான் தெரியும். இருந்தாலும் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டால், வந்த வழி அப்பப்போ பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி போன கிளாஸில் விட்ட சிலதெல்லாம் வந்து இப்போ இந்த கிளாஸை ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா 20th ஆரம்பிப்போம். அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் பண்ணிட்டு, அப்போ எனக்கும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ மத்தியமே, மத்தியமேனா நடு 6. தத் பகவத் தத்துவ யாத்தாத்ம அவாப்தி சித்தையே. அதாவது பக்தி பக்தின்னு சொன்னால் பக்திக்கு ரெண்டு பேர் வேணும். ஒருத்தர் பண்ணுறவன், யார் மேலே அந்த பக்தி இருக்குது. அப்போ நமக்கு யார் மேலே பக்தி ஏற்படணுமோ முதல்ல அவன் தெரிஞ்சால் தான் பக்தி ஏற்படும். யாராவது நம்ம சொல்லணும் இல்லையா. இப்போ பகவான் இருக்காருன்றது நமக்கு யாராவது சொன்னால் தெரியுது. இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம உமாச்சி கை கூப்பிட்டு சொல்லியிருந்தா உமா குழந்தைக்கு தெரிய போடுது. இப்போ ஒருத்தர் ஆத்துல அப்படி சொல்லவே வச்சுக்கோங்க, அது தெரியாமல் தான் வளர போடுது. அதாவது ஆச்சாரியனோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சொல்கிறதுக்காக. அப்போ முதல்ல இந்த நெக்ஸ்ட் 6 அத்தியாயத்தில் பகவானுடைய தத்துவ யாத்தாத்மிய அவாப்தி சித்தையை, அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஞான கர்மாவி நிர்வர்த்தியாக, நிர்வர்த்தியாக டு பி அக்காம்ப்ளிஷ்ட், எது பக்தி யோகா. பக்தி யோகா ஹேஸ் டு பி அக்காம்ப்ளிஷ் த்ரூ கர்மயோகா அண்ட் ஞான யோகா. அதாவது ரெண்டு வழி, கர்ம ஞான பக்தி. அதாவது கர்மயோக ஞான யோக பக்தி யோக. கர்மயோகத்தை பண்ணிட்டு அதனுடைய எண்டில் வந்து ஞான யோகம் ஆரம்பித்து, ஞான யோகம் முடித்தவுடனே பக்தி யோகம். இல்லாட்டி கிருஷ்ணன் சொல்ல போகிறார், கர்மமே ரொம்ப சிரேஷ்டான், ஞான யோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறார். ஞான யோகம் கொடுக்கக்கூடிய பலனை கர்மயோகமே கொடுக்கும், இட் இஸ் கேப்பபிள். ஏன்னா இதெல்லாம் நம்ம தனித்தனி சைலோஸாக பார்க்க முடியாது. கர்மம் மீன்ஸ் கர்ம இன்க்ளூட்ஸ் ஞானம், ஞானத்துலேயும் கொஞ்சம் கர்மாவை சேர்த்துக்கோங்கிறார். அப்படின்னா அத்தியந்த நிஷ்கர்மம் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்ல போகிறார். அப்போ கர்மயோகம் பண்ணியே அதுலேயே நமக்கு ஒரு இது ஏற்பட்டதுன்னா நேராக பக்தி யோகத்துக்கு போகலாம். ஸோ ஆக மொத்தம் நிர்வர்த்தியான டு பி அக்காம்ப்ளிஷ்டு. அந்த பக்தி யோகமானது பறக்க பேசப்படுகிறது மிடில் இதில். அடுத்து இந்த அப்படின்னா 12 முடிஞ்சு போயிடுறது கீதை. அப்போ மிச்சம் அத்தியாயம் எதுக்குன்னு கேட்டால், இதே தான் சிம்மாவலோகம்னு வச்சுக்கலாம். திருப்பியும் பூர்வ சொன்னதை பராமர்ஷம் சிலதெல்லாம் அங்கங்கே அங்கேயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சிலதெல்லாம் இதை இப்போ தெரிஞ்சுக்கோ, மிச்சம் அதை அப்போ தெரிஞ்சுக்கலாம்னு சொன்ன மாதிரி, பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம். விவேச்சனம்னா பிரித்து தெரிஞ்சுக்கிறது. விவேகனாலே விவேகம்னாலே என்னன்னு கேட்டால் பிரித்து தெரிஞ்சுக்கிறது. பொதுவாக நமக்கு ஞானம் இருக்கலாம், ஆனால் விவேக ஞானம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக ஏற்படுறது. எனக்கு இந்த 10 விஷயங்கள் தெரியும், ஆனால் இந்த 10 ஒவ்வொன்றும் ஒன்றை காட்டில் எப்படி வேறு நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கிறது விவேக ஞானம். இப்போ விவேச்சனம்னா பிரித்து தெரிஞ்சுக்கிறது. பிரதானம்னா அந்த பிரகிருதி நேச்சர். இந்த சரீரம், இந்த சரீரமானது ஒரு மைக்ரோ காசம்னு சொல்லுவாள். மொத்த பிரபஞ்சத்துடைய ஒரு மைக்ரோ காசம். அங்கே என்னென்ன அம்சம் வெளில இருக்கோ எல்லாம் அங்கே இருக்குது.
அதனால் இதை தெரிஞ்சினாலும் தெரிஞ்சிருந்த மாதிரி அர்த்தமாக இருக்குது. பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்ம தீர் பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திம உதிதா. பூர்வசேஷனா பூர்வஸ்மின் எதெல்லாம் சேஷமாக இருந்ததோ சொல்லப்படாமல் விஸ்தரிக்காமல் இருந்தோ அதெல்லாம் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணுறாங்க. இப்போ முதல் சாப்டருக்கு அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மாதர்ம தியாகுணம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். சாஸ்திரஸ்ய அவதரணம் கிருதம், அவதரணம்னாலே கொடுக்கறதுன்னு அர்த்தம், டெலிவரி பண்ணுறது, அவதரணம் கொடுக்கறது. இதை சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார் யாருக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பிரபன்னம் பார்த்தம் உத்திஷ்ய. ஒரு ஞானமானது வந்து கொடுக்க பண்ண வச்சுக்கணும், கேட்குறவா வந்து உயரத்தில் இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல்னு அர்த்தம் இல்லை, அதாவது சாரி சொல்கிறவா வந்து உயரத்தில் இருக்கணும், கேட்குறவா வந்து கேட்கணுன்ற தாத்தம் என்ன கேட்டால் மனசில் பாவம் தான் இருக்கு. ஏன்னா சமமாக இருந்தால் வச்சுக்கோ, வாட்டர் மாதிரி வாட்டர் வந்து சமமாகவும் ஃப்ளோ ஆகுது, மேலேயும் ஃப்ளோ ஆகாது, கீழே தான் ஃப்ளோ ஆகும். இன்னொன்று ரைட் டைம் எதிர்பார்க்கணும். எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோ, யாரையாவது கூப்பிட்டு வா உட்கார் நான் சொல்கிறேன்னா யாருக்கும், ஏன்னா அதை அந்த பசி ஏற்படாது. அந்த பசி ஏற்படாமல் ஒரு விஷயத்த சொன்னால் அது ஜீரணமாகாது. ஞான விஷயத்துக்கும் இதே தான் ட்ரூ. அப்போ பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய, பிரபன்னா சரணாகதி அடைந்த பார்த்தனை உத்தேசித்து அவன் எப்படி இருக்கான், அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம். நமக்கு காருண்யம் இருக்கலாம் ஆனால் அஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, நமக்கு அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. இப்போ குழந்தை தப்பு பண்ணிடுதுன்னு சொன்னால் நமக்கு அது மேலே அன்பு இருக்கலாம், ஆனால் அதை வந்து அதுக்காக அடிக்காமல் உட்காந்து தான் வச்சுக்கோ, அதுவும் எழுது நம்மளும் எழுதுன்றதா யார் திருத்தது, தப்பு பண்ணால் சொல்லணும் இல்லைன்னா உனக்கு கொடுத்தா தான் அது தெரிய போகிறது. அப்போ எங்கே காருண்யம் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும், தப்பான இடத்துல மிஸ்பிளேஸ்டு அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. அஸ்தான ஸ்னேக காருண்யம், அது வித்தியாசத்தை பேர் சொல்ல போகிறார். தர்மாதர்ம தியாகுலம், தர்மம் எது அதர்மம் எது, இந்த தர்மம்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தர்மம்னா ரிலீஜியன், தர்மம்னா நம்ம சொல்கிற தர்மம் பண்ணுன்னு சொல்கிறோம் அந்த அர்த்தத்தில் வருது. ஒரு பாத் சனாதன தர்மம் வருது. இன்னொன்று ரைட்டியஸ்னஸ் நான் ரைட்டியஸ்னஸ், அதுக்கு மேலே எங்கே கர்மா, எது பண்ணணும், எது கர்த்தவியம், எது அகர்த்தவியம், எது ரைட் எது ராங், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. பின்னாடி சொல்லப்படுற விஸ்தாரமாக அவரே மூன்று குணங்கள் இருக்குது, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். சத்வகுணம் இருக்கிறவாளுக்கு தர்மத்தை தர்மமாகவே அவள் புரிஞ்சுப்பா, அதாவது ஒரு விஷயம் ரைட்டாக இருந்தால் ரைட்டாக புரிஞ்சுப்பா. ரஜோகுணம் இருக்கிறவா கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுப்பா. தமோகுணம் இருக்கிறவா அப்படியே விபரீதமாக புரிஞ்சுப்பா, எது தப்போ அது ரைட்டு, எது ரைட்டோ அது தப்பு, அது மாதிரி. அப்போ என்ன பண்ணுவானா, அது கணித்தை பண்ணாமல் விட்டுடுவா. அது மாதிரி அர்ஜுன் நேரத்தினா இப்போ எது தர்மம் அதர்மம் தெரியல, தெரியாமல் என்ன பண்ணுறா, வேணாம் வேணாம் அந்த இதுவே நான் போகிற விட்டு நான் போகிறேன்னு சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திரஸ்ய அவதரணம் கொடுத்தோம். இதுதான் முதல் அஞ்சு ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தினுடையது. இப்போ நம்ம ஒரு குயிக்காக சாண்டிங் பண்ணிடலாம், 11 to 20 சாண்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெக்சர் போயிடலாம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து ஜனயன் ஹர்ஷம். சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான் தத சங்காஸ்
சகசைவாப்யஹன்யந்த சஷப்தஸ்து முலோ பவத் தத்ஷ்வேதைர் ஹயேர் யுக்தே மஹதிஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவஃ பாண்டவஶ்சைவ திவ்யௌ ஶங்கௌ ப்ரதத்மதுஃ ஆஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயஃ பௌண்ட்ரம் தத்மௌ மஹாசங்கம் பீமகர்மா வ்ருகோதரஃ அனந்த விஜயம் ராஜா புத்தி புத்ரோ யுதிஷ்டிரஃ நகுலஃ ஸஹ தேவஶ்ச சுகோஷமணி புஷ்பகௌ காஷ்யஶ்ச பரமேஷ்வாஸஃ ஷிகண்டீ ச மஹாரதஃ திருஷ்டத்யும்னோ விராடஶ்ச சாத்யகிஶ்சாபராஜிதஃ த்ருபதோ த்ரௌபதேயாஶ்ச சௌபத்ரஶ்ச மஹாபாஹுஃ சங்கான் தத்முஃ ப்ருதக் ப்ருதக் சகோஷோ தார்த்தராஷ்ட்ரானாம் தார்த்தராஷ்ட்ரான் கபித்வஜஃ ப்ரவ்ருத்தே ஶஸ்த்ர ஸம்பாதே தனுருத்யம்ய பாண்டவஃ பாஷ்யகார சொல்லச்சே
சர்வாத்மனா அந்தகன்னு சொல்கிறார் நிதிராசன். சர்வாத்மனா அந்தகன்னு சொல்கிறார். அந்தகான பொதுவாக கண் பார்வை தெரியாதவா, கண் பார்வை தெரியாட்டி வாழவே முடியாதுன்னு இல்லையே. கண்ணுன்றது முக்கியமான விஷயந்தான், இருந்தாலும் கண் எல்லாமே ஜீவிக்கலாம் இல்லையா. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஞான கண் இருக்குது, அது வேலை செய்யணும்னா நம்மளால் ஸ்ரேயஸ் அடைய முடியாது. அதாவது கண்ணு தெரியாட்டி ஸ்ரேயஸ் அடைய முடியாதுன்றது இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்க புத்தி ஒழுங்காக இருந்தால் வச்சுக்கோம், ரொம்ப ஸ்ரேயஸை அடையலாம். இப்போ பாஷ்யக்காரர் வந்து ஏன் சர்வாத்மனா அந்தகான்னு போட்டான்றதுக்கு உத்தம சுவாமி அதில் பேக்ரவுண்ட் எழுதியிருக்கார் சான்ஸ்கிரிட் கமெண்ட்ரியில். போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே வியாசர் வந்து ரித்ராஷ்டிரனை சந்திக்கிறார். சந்தித்து வான் பண்ணுற முதல்லையே, இந்த மாதிரி போர் நடந்ததுன்னா சர்வநாசம் ஆக போகிறது, எல்லாம் அழிஞ்சு போகிறார், நான் வேணால் உனக்கு ஒரு கிஃப்ட் ஆஃப் விஷன் கொடுக்குறேங்கிற, உனக்கு ஒரு கிஃப்ட் ஆஃப் விஷன் தரேன், நீயே எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அவனுக்கு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பசங்க தான் போர் சண்டை போட போகிறா, அவள் அந்த போரில் மடியை போகிறதையோ இல்லை கஷ்டப்பட போகிறதோ பார்க்குறதுக்கு அவனுக்கு பொறுக்கலை. எனக்கு வேண்டாம், எனக்கு கேட்குற சிரவணம் பண்ணுற சக்தி இருந்தால் போகிறோம், வேற யாருக்கா கூட அவனை சொல்லட்டும் அப்படிங்கிறான். அப்போ சஞ்சயனுக்கு அந்த சக்தி கொடுக்கப்படுறது. அப்போ சஞ்சயன் என்ன பண்ணுறான்னா அந்த போர் நடந்ததை பார்த்து திருத்தராஷ்டனுக்கு சொல்கிறதா பாரதத்தில் இருக்குது. அதுலேயும் நம்ம இப்போ படிக்கிறத பார்த்தா என்னமோ டைரெக்டாக ஒரு இது மாதிரி இருக்கே ஒழிய, ஆனால் யதாவஸ்தம் என்ன கேட்டீங்கன்னா 10 நாள் போர் முடிஞ்சப்போ தான் சஞ்சயன் திருத்தராஷ்டனை பார்க்கவே வரான். பீஷ்மருடைய இதுக்கு அப்புறம்தான் சஞ்சயன் வந்து வரான். இருந்தாலும் திருத்தராஷ்டம் முதலேருந்து சொல்லுன்னு சொன்னதுனால திரும்பி முதலே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சுவாமி எழுதியிருக்கார். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் கேட்டால் அவனுக்கு முதலே தெரிஞ்சு போயிடுது, முதலே தெரிஞ்சு போயிடுத்தவனுக்கு நம்ம நஷ்டமாக போகிறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பரீட்சையில் ஒன்றும் படிக்கலை, பேப்பரும் டஃப்பு, ஒன்றும் எழுதலை, இருந்தாலும் ரிசல்ட்டை பாப்பா போய் ஏதோ யாரோ ஒருத்தர் கிரேஸில் ஒரு மார்க் போட்டிருப்பாலும் நம்ம 40 மார்க் வந்திருக்கோம் நம்ம போய் பார்க்கலாமேட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போய் முதல்ல பார்ப்பா. நானும் படிக்கலை, பேப்பரும் டஃப்பு, ஒன்றும் எழுதலை எதையோ. அதில் சில பேர்லாம் பார்க்கலாம், அந்த ரிலீஜியஸ் கோர்ஸில் இருந்தால் ஆச்சாரியம் தனியன் அஷ்டாட்சரம் அதெல்லாம் எழுதுறா உட்காந்து அதெல்லாம் காப்பாற்றும் பரீட்சையில் காப்பாற்றுமா, நான் உட்காந்து அதெல்லாம் எழுதுறா சார். அது மாதிரி திருத்தாஷ்டம் தெரியும் முன்னாடியே, அந்த பிள்ளைகள்லாம் மடிய போகிறான்னு தெரியும், அதர்மம் தோக்க போகிறான்னு தெரியும். கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் வந்து அதாவது கிருஷ்ண இடத்துல இருக்கான்னு சொன்னால் அங்கே எங்கே தர்மம் இருக்குன்னு அர்த்தம், எத்தனை தர்மஹா தத்திர கிருஷ்ணஹா. பெருமாள் வந்து எல்லாத்தையும் இருக்காருன்னா அதுக்காக தப்பு பண்ணுறவங்க கூட பெருமாள் வந்து பண்ணுன்னு சொல்லுவாருண்ணா. தர்மம் இருக்கிற இடத்துல கிருஷ்ணன் இருப்பான், கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல ஜெயம் இருக்கும் அப்படின்னு பிரச்சனை இருக்கும். அப்போ கிருஷ்ணனும் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. இவ்வளவும் தெரிஞ்சவன் கேட்குறான் பாருங்க, கிமா குடும்பத்தை அப்படின்னு கேட்குறான். சண்டை போட போனாலே ஏதோ ஒரு சான்ஸு ஒரு வேலை, ஏன்னா தர்மக்ஷேத்திரி அந்த க்ஷேத்திரம் அப்படிப்பட்ட இடம். சில இடத்துக்கு போனால் நமக்கே ஒரு வைலண்ட் இது வந்துடுது, ஃபீலிங் வருது. சில இடத்துக்கு போனால் சாந்தமாக இருக்கும் நம்ம. அப்போ இவாருடைய அந்த குரு இவாருடைய அந்த ரேஸில் இருந்த முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த தபஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு மகாத்மியத்தை அவர் வந்து கொண்டு வந்திருக்கார். அதனால் தர்மக்ஷேத்திரம் அது. என்ன சார் தர்மக்ஷேத்திரம்னு சொல்லி சண்டை தானே போட போகிறா வைப்பாங்க, சண்டை போடுறது அதுவும் இல்லையா, இவ்வளோ பேரை கொல்ல போகிறாளே இல்லையா, இவ்வளோ பேரை கொண்டு ரத்தம்லாம் வெளியே போட்டு எப்படி தர்மம் வாங்க கேட்டால், அதுக்கு முன்னாடி சொல்ல போகிற யுத்தமானது அதுவரை, அதாவது யாகம் பண்ணுறா இல்லையா, யாகம் எங்கேயெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதில் வந்து பொதுவாக உயிர் பலி கொடுக்கறது உண்டு பசு பட்சியெல்லாம். அப்போ அது வந்து ஹிம்சையா அஹிம்சையான பெரிய விசாரம். அஹிம்சைன்றது வேத பாஷ்யாளுடைய ஒரு கருத்து, கிடையாதுன்றது வைதிக கருத்து. என்ன கேட்டால் அத்வரம் தான் அது, இதுக்கு யாகத்துக்கு என்ன கிடையாதுனா அத்வரம் பேர், துவர ஹிம்சான்னு தாத்து, துவரன ஹிம்சா துவர, அத்வரன் சொன்னதுனாலேயே ஹிம்சை இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த போர் பண்ணுறதும் கிட்டத்தட்ட அதே அத்வர யாகம் பண்ணுற மாதிரி இது. ஏன்னா சத்தியனுடைய தர்மமே சண்டை போடுறது தான், அப்போ அவங்ககிட்ட போய் கொல்லாத அதர்மம் சொன்னால் அப்போ யாரை தண்டனை பண்ணுறது, யாரை எது எப்படி இது பண்ணுறது. அதனால் அது யுத்தம் பண்ணச்சே நடக்கக்கூடியதெல்லாம் வந்து அதர்மம் கிடையாது, ப்ரொவைடட் யூ ஆர் அந்த ரைட் சைட் அண்ட் யூ அண்ட் போர் வந்துருக்கனாலே அங்கே எவ்ரிதிங் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப். அப்படி ஒருத்தன் நியாயமான முறையில் சண்டை போட்டு உயிரை இழந்தான்னா அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். அதே மாதிரி தான் அந்த யாக யஜ்ஞாதிகளில் அந்த உயிரை கொடுக்க போகிற அந்த ஜந்துவானது இட் அட்டைன்ஸ் ஹையர் பர்த்ன்றது வைதிக ஸ்ரத்த. அதனப்பா அதையும் கொஸ்டின் பண்ணுறோம், கொஸ்டின் பண்ணி தான் இருப்பா.
அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், அஹிம்சை ஹிம்சைன்றது ரொம்ப தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுருந்தது. ஹிம்சை பண்ணாமல் ஜீவனமே நடக்காது. நான் ஹிம்சையே பண்ண மாட்டேன்னா ஒன்றும் சாப்பிட உட்காந்துருக்க வேண்டியது தான், பட் ஒன்றும் சாப்பிட உட்காந்து திருப்பி சரீரத்துக்கு பண்ணுற ஹிம்சை ஆனது. இந்த சரீரத்தை போஷிச்சாலும் அப்போ எதையோ சாப்பிட்ணும், ஏதோ சாப்பிட்ற வசதினா நம்ம அப்படியே ரொம்ப எந்த ஹிம்சையும் பண்ணாமே கிடைக்கிறது. அது காய்கறியாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி போட்டு மருந்து எவ்வளோ ஜீவனை கொண்டு நம்ம அருவாமலை திருத்துறோம் திருத்தி எவ்வளோ ஹிம்சை நடந்துதான் இருக்குது. அந்த ஹிம்சையை நம்ம மினிமமாக வச்சுக்கோங்க, அதுக்காக ஹிம்சை பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ அந்த ஹிம்சா அஹிம்சை டெஃபினேஷனே வந்து மாறும். அதனால் தர்மக்ஷேத்திரம் சொன்னதுனால அது தர்ம விளையாடும். யுத்தமானது ஒரு தர்மமான காரியம், அது அதர்ம காரியம் கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து அது நம்ம போன வாரம் பார்த்தோம். அதில் இப்போது 20வது ஸ்லோகம் கண்டினியூ வருது. அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜா பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவா. இந்த இடத்துல பாண்டவன் சொன்னால் அது வந்து அர்ஜுனன் தான், ஏன்னா பாண்டவனா அஞ்சு பேருக்கு பாண்டவா தான் பேர். இந்த இடத்துல பாண்டவா அர்ஜுனஹா. அத அதற்கு பிறகு, எதற்கு பிறகு? சகோஷோ தார்த்தராஷ்டிரான ஹிருதயான விதாரியத்தின் முந்திர ஸ்லோகத்தை சொன்னார். இவா இவாளுடைய முழக்கமானது அவளுடைய நெஞ்செல்லாம் பிளந்துருத்தான் அப்படியே. ஸோ அப்பயே அத்தியைவ குருணாம் இது நஷ்டம்னு சொன்னார் சஞ்சயன். சொல்லி என்ன பண்ணார், இவ்வளோ தெரிஞ்சுட்டு திருதராஷ்டிரம் கேட்டா இன்னைக்கே எல்லாம் போயிட்டு சொன்னார் அவர். அதுக்கு அதற்கு பிறகு வியவஸ்திதான் திருஷ்டுவா, அங்கங்கே நின்றுட்டு இருக்கவாள்லாம் பார்க்கணும் இல்லையா. தார்த்தராஷ்டிரான் கபித்வஜா, கபித்வஜான்னு சொல்லிச்சு கபினா ஹனுமான், கபினா ஹனுமான், ஹனுமனை கொடியாக உடையவன் அர்ஜுனன், கபித்வஜான அர்ஜுனகா. அந்த மகாபாரதத்தில் நிறைய கிளை கதைகள் இருக்கு. அப்போ பீமனுக்கும் அனுமானுக்கும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. நடக்கச்சு பீமனுடைய கர்வத்தை அனுமான் நடக்கி அப்போ ஒரு வரம் கொடுக்குறார், நான் கொடியிலிருந்து காப்பாற்றுறேன்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட அனுமான கொடியில் இருக்கார். பிரவர்த்தே சஸ்திர சம்பாது தனு உத்தியம்ய, தனுகு உத்தியம்ய பாண்டவா. அவனுடைய இதை எடுத்துட்டு தனுஷை எடுத்துட்டு ரொம்ப கம்பீரமாக இருக்கான். முதல்ல என்ன பண்ணுறான், ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே, மஹீபதே ராஜா திருதராஷ்டிரம் சஞ்சயன் சொல்கிறார். இது மஹீபதே ராஜா ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக, இதம் வாக்கியம் ததா ஆக, இந்த வாக்கியத்தை அப்பொழுது சொன்னான். யார்? அர்ஜுனன். யாரை பார்த்து? ரிஷிகேஷனை பார்த்து. ஒரு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் உண்டு. ரிஷிகேஷன்னா போன கிளாஸ் சொன்னேன், ரிஷிகம்னு இந்திரியத்துக்கு பெயர், ரிஷிகம்னு இந்திரியத்துக்கு பெயர். ஸோ ரிஷிகேஷனா இந்திரியங்களுக்கெல்லாம் தன்னுடைய வசத்தில் வச்சிருக்கக்கூடியவன். அது மட்டும் தாத்பரியம் இல்லை, அகிர்புத்திய சம்ஹிதால பாஞ்சராத ராகமத்தில் அந்த ரிஷிகேஷ் சப்தத்துக்கே சர்வ நியந்தான அர்த்தமாக இருக்கு. எல்லா உலகத்தையும் படைச்சி அதை காத்து ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கோ அவன் தான் ரிஷிகேஷன். அது பெருமாள்னு அந்த சம்ஹிதையில் நிர்ணயம் பண்ணியிருக்கு. என்ன சொல்லலாம், அர்ஜுன உவாச்ச சேனையோகோ உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத. சேனையோகோ உபயோர் மத்தியே, அவா மட்டும் இல்லை நம்ம பக்கமும் ஐ வாண்ட் டு சி. ஏன்னா என்ன இதுன்னு கேட்டால், மகாபாரத யுத்தம் வந்த உடனே மொத்த பாரத தேசமும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இங்கேருந்துலாம் போயிருக்கா, சேர சோழாவதுலாம் போயிருக்கான்னு ரெஃபரன்சஸ் இருக்கான். அப்போ யார் யார் எந்த பக்கம் முதல்ல சேர்ந்துருக்கா, ஏன்னா கடைசி வரைக்கும் நெகோசியேஷன் நடக்கும் இந்த எலெக்ஷன் போது பண்ணுற மாதிரி. ஏன்னா சில பேர் அந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம். ஸோ அர்ஜுனுக்கு ஒரு இது, யார் எந்த பக்கம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஆனால் சேனையோகோ உபயோகோ மத்தியே, நடுவில் கொடுமை நிறுத்து, நான் ரெண்டு பேரும் ஐ வாண்ட் ஹாவ் அ டேக் அ லுக் அப்படிங்கிறான். ஸ்தாபையன்னு கமெண்ட் பண்ணுறேன், அதை பாஷ்யக்கார கமெண்ட் வரைஞ்சு சொல்கிறாங்க அந்த சுவாரஸ்யத்தை. யாவதேதான் நிரீக்ஷேகம் யோதுகாமான் அவஸ்திதான் கைர் மயாசக யோத்தவியம் அஸ்மின் ரணசமுத்யமே. ரணம்னா பேட்டில் ஃபீல்ட். கைஹி மயாசக, கைஹின்றப்ப எவர்களுடன் நான் யுத்தம் பண்ண வேண்டும், ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். யார் யார் என் பக்கம் இருக்கா, யாரோட சேர்ந்து நான் சண்டை போடணும், இல்லை யாரெல்லாம் என்னோட சண்டை பண்ண போகிறா, ரெண்டுத்தையும் நான் பார்க்கணும். அதுக்காக யாவதேதான் நிரீட்சேகம், நான் இவெல்லாம் பார்க்குற வரைக்கும் கொண்டு போய் நிறுத்து, எது இருக்கும் கேட்டால் நான் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும். இல்லை இன்னொரு சுவாரஸ்யம் போட்டிருக்கார் சுவாமி, யுத்தம் ஆரம்பிக்க போகிறது, கீத உபதேசம் முடிஞ்ச உடனே பா இவன் ரெடியாக இருக்கான் அர்ஜுன் சண்டை போடுறதுக்கு. அப்போ யுதிஷ்டர் என்ன பண்ணுறான், அது நின்று தன்னுடைய கவச்சங்கள்லாம் கைட்டி தேரில் வைக்கிறான். என்னடா அதை இப்போ தானே இவன் கீத உபதேசம் பண்ணி இவனை நிற்க வச்சா, திருப்பி இவன் எல்லாத்தையும் கேட்டானேன்னு பார்த்தா எதிர்த்து பக்கம் போய் ஆச்சாரியெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறோன்னு பர்மிஷன் கேட்டு வரலாம். பாருங்கள் எப்படி இருக்கு அவர் அவருடைய ஒரு தர்மம், இதை பாருங்க. பெரியவாட்ட ஆசீர்வாதம் பண்ணி காரியம் பண்ணோம், இந்த கோர்ட் கேஸ்லாம் போச்சு, அந்த இதில் காட்டுற மாதிரி யாரு கூட ஃபைட் பண்ண போகிறோமோ அவர்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி நாளைக்கு கோர்ட்டில் பார்க்கலான்னு சொல்கிற மாதிரி
எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு எல்லாம் எங்கடா பரவாயில்லாதா எழுத்து பக்கம் போய் அவகிட்ட போய் குழந்தை சேவிச்சு இது மாதிரி சண்டை போடுறது நீங்கள் ஆகியா கொடுக்கணும் அப்படின்றா அப்படின்றாரா அப்படின்னு கேட்டு திரும்பி வந்து வந்ததா சுவாமி எழுதியிருக்க பாரதத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இவன் சொல்ல யாரெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. யோத்ஸ்யமான அபேக்ஷேகம் ய ஏதே அத்த சமாகதாக தார்த்தராஷ்டிர துர்புத்தேகே யுத்தே பிரிய சிகீர்ஷவா. ஏன்னா இப்போ சண்டையானது இப்போ பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் மாத்திரம் இல்லை, யார் யாரெல்லாம் வந்திருக்கா. அப்போ யார் யாரெல்லாம் ஹூவால் சைடட் வித் கௌரவாசும் தெரியல. முதல்ல யோத்துக்காமான்னா யோத்ஸ்யமானா யாரை சண்டை போட போகிறாலும் எல்லோரும் வாண்ட் ஹாவ் அ லுக் அப்படிங்கிறான். நான் பார்க்கணும் சமாகத்தாகனா இங்கே கூடிய வந்திருக்கிறவா தார்த்தராஷ்டிரான்னு துரியோதனுக்கு. இங்கே திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளை தார்த்தராஷ்டிரன், தசரதசிய புத்திரா தாசரதிக்கு மாதிரி அவனுடைய பிள்ளைன்றதுக்காக. எது துர்புத்தேகே பிரிய சிகீர்ஷவா, அவனுடைய அவனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இப்போ சில பேருக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, இவன் கூட போனாலும் யுத்தத்தை தோக்க போகிறோம், போகலனாலும் என்ன பண்ண போகிறான் அவன் எம்சிக்க போகிறான், சரி அதுக்கு அவனை போயிடலாமே சில பேர் வந்து சேர்ந்துருக்கா. அதனால் அவனுடைய இதில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறேன். அப்போ சஞ்சய் வாச்ச ஏவமுக்தோ ரிஷிகேஷோ ருடாகேஷர பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகத்தக சர்வேஷாம் ச மகீக்ஷிதம் மகீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்ய ஏதான் சமவேதான் குருநிதி. கிருஷ்ணன்னாலே கொஞ்சம் சேட்ட அதிகம், கிருஷ்ணன்னாலே கொஞ்சம் அந்த இது உண்டு. என்ன பண்ணான்னு கேட்டால் பாண்டவன் அர்ஜுன் என்ன சொன்னான், சேனையோ உபயோக மத்தியே ரதம் ஸ்தாபேன்னு சொன்னான். யாரெல்லாம் கௌரவாலோ யார் சண்டை போடலோ யாரெல்லாம் ஜெயிக்கிறோமோ அவளை பார்க்கணும்னு சொன்னான். இவன் என்ன பண்ணார், ஏவ முக்தகான இப்படி சொல்லப்பட்ட ரிஷிகேஷக குடாகேஷன்னு அர்ஜுனனுக்கு பேர். குடாகேஷேனு அர்ஜுனனால் ரெண்டு அர்த்தம் இருக்கு குடாகேஷனுக்கு. குடாக அப்படின்னா தூக்கம், நம்ம தமிழில் சொல்கிறோம் சில பேர் திட்டா குடாக்குன்னு அங்கே வந்து தான் குடாக்குன்னா மந்தமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியான குடாக்கு அப்படின்னா ரொம்ப மந்தமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா குடாக்கனா வந்து தூக்கம், தூக்கத்துக்கு ஈஷன்னா நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது, அது என்ன மாதிரி இருக்கும் போயிடும். அப்படி இல்லை, குடாக்க ஈஷானா தூக்கத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஏன்னா தூக்கத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், தூக்கத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அதான் குடாகேஷன்னு பேர். இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா குடாகேஷக, குடானா நிறைய தலைமுடி இருக்கும் அவனுக்கு அர்ஜுனனுக்கு. அந்த காலத்தில் இருந்தவாள் நிறைய கீழே நிறைய தலைமுடியோடையும் அர்த்தம். இருந்தாலும் இங்கே சுவாரஸ் என்ன கேட்டால் அதை போய் இங்கே விவரிப்பானே அவனுடைய ஒரு குவாலிட்டியை சொல்லணும். ஸோ தூக்கத்தை வென்றவனா போட்டு முடிச்சு 95 ஜாம் பண்ணால் கிடையாது, அங்கே முடிச்சு திருப்பி பிளான் பண்ணுறது அதில் தூக்கம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரமாக இருக்கக்கூடிய அர்ஜுனனால் ஆர்டர் பண்ணப்பட்டவர் என்ன பண்ணார், சேனையோ உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். ரதோத்தமம்னா அந்த பெஸ்ட் ஆஃப் சாரியன்ஸை கொண்டு அங்கே நிறுத்திக்கோ என்ன சொன்னார்னா பார்த்த பஷ்ய அப்படின்னார், பாரு அப்படின்னார். யார், பீஷ்ம துரோண பிரமுகதா. அவன் என்ன கேட்டான், கௌரவாவை பார்க்கணும்னு சொன்னான். இவர் வேலை என்ன, கொண்டு போய் துரியோ பீஷ்மர் இருந்துட்டுருக்கார், துரோணர் இருந்துட்டுருக்கார், பார்த்துக்கோ இவ்வளோ சண்டை போடணும் அப்படிங்கிறார். இவர் ஒழுங்கு அனுமதிக்கணும், கொண்டு போய் அங்கே ஓரண்டு. ஏன்னா அதாவது மற்ற ஸ்மிருதிஞானம் அப்போகணும்னு சொல்லப்பட பின்னாடி இவனே அவனுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி, ஏன்னா வியாஜம், ஏன்னா எப்போ தான் பாரதம் முடிய போகிறது கீதையை சொல்லி அனுப்பி, அதனால பண்ண இவனே அவனுக்கு ஒரு கதையை ஒரு இதை கிரியேட் பண்ணி அதை தெளிய வைக்க போகிறார். அதனால் பீஷ்ம துரோண பிரமுகத்த சர்வேஷாந்த மகிஷிதம் பஷ்யன்னு இவதான் நீ சண்டை போடணும் பார்த்துக்கோ அப்படின்னு. ஏப்பா நான் இங்கே எடுத்த சொன்ன அங்கே தான் எடுத்து வச்சேன்னா இங்கே நிறுத்திட்டார் அவர். அப்போ பாஷிகர் சொல்கிறார், அத்த யூத்ஸூன் அவஸ்திதான் தாத்தராஷ்டிரான் பீஷ்மத்ரோண பிரமுகான் திருஷ்டுவா லங்கா தகன வானதத்வஜ பாண்டு தனய ஞானசக்தி பலைஸ்வர்ய வீர தேஜசாம் நிதிம் ஸ்வசங்கல்பகிருத ஜகதுதய விபவ லயலீலம் ரிஷிகேஷம். பாஷ்யக்காரருக்கு எங்கெல்லாம் பெருமாளை பற்றி சொல்லுமோ அந்த பிரவாகமாக அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே வரும் அழகாக. வெறுமை ரிஷிகேஷன் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. முதல் சொல்கிறார் அத்த யூத்ஸும் நவசிதான் தார்த்தராஷ்டிரம். இது மேலேயே பார்த்துட்டோம், சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய திருத்தராஷ்டிரெல்லாம் பார்த்துட்டும். யார், லங்கா தகன வானர துவஜக, எப்படிப்பட்ட அண்ணன் குடியில் இருக்கான், போன யுகத்தில் தான் போய் லங்கையை முழுக்க ஒரு ஆளாக போய் தனியாளாக இருந்து லங்கையை முழுக்க தகனம் பண்ணிட்டு வந்திருக்காருனா எப்படிப்பட்டவர், அவரை வந்து சின்னமாக வச்சுட்டு இருக்கிற பாண்டு தனையா அர்ஜுனக யாரை வந்து ஆர்டர் பண்ணுறான், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜசாம் நிதிம். எம்பெருமானுடைய குணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஸ்வரூபன் இருக்கு இதெல்லாம் மேலே கலசத்தில் சொல்லுவா. அதாவது முதல்ல பாஷ்யக்காரர் கமெண்ட்டையும் சொல்லிச்சு எப்படி அந்த ஆர்டர் கேட்டீங்கன்னா ஸ்வரூப ரூப
குண விபவ ஐஸ்வர்ய அதான் ஆர்டர். ஸ்வரூபம்னா என்ன தெரிஞ்சிடும்னா, என்ன கேட்டால் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அதோட ஸ்வரூபம். ஆத்மானா ஞானம்தான் ஆத்மான்னு சொல்லிச்சு, அப்போ ஞானஸ்வரூபன் அதான் ஸ்வரூபம். அதை தவிர ஃபார்ம் இருக்கான்னு கேட்டால் பெருமாளுக்கு திவ்ய மங்கள விக்ரம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அவன் ஞானானந்தைக ஸ்வரூபன். அதை தவிர திவ்ய மங்கள ஸ்வரூபம் இருக்குது, ரூபம் இருக்குது. ரூபம்னா ஃபார்ம், ஸ்வரூபம்னு கேட்டீங்கன்னா எதை வச்சு லட்சணம் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதான் ஸ்வரூபம். உப்புனான்னு கேட்டால் அந்த டேஸ்ட்டாக இருக்கோம்னா அதுதான் உப்புன்னு சொல்லிச்சு, அப்போ அந்த ஸ்வரூபமாக இது இருக்குது. அது தவிர அதுக்கு ஆகாரம் இருக்குன்னு வச்சுக்கோம். அப்புறம் குணங்கள் அந்த ஆர்டரை சொல்லி வராரு. அதே மாதிரி இப்போ அந்த ஞானசக்தி பலேஸ்வரிய வீரிய தேஜசாம் நிதியம் இப்படிப்பட்ட அந்த ஷாட் புண்ணியம் அது பெருமாளுக்கு மட்டும்தான். அந்த பகவான்ற சொல்லுக்கே இது அர்த்தம். மிச்ச பேர்லாம் சொன்னால் ஔபச்சாரிகம் அர்த்தம். பகவான் வாச்சம் சொல்லி ராசரை பார்த்து சொன்னால் ஔபச்சாரிகம். ஔபச்சாரிகம்னா அந்த இடத்துல வந்து ஃபுல் இது கிடையாது, ஜஸ்ட் ஒரு மரியாதை நிமித்தமாக. என்ன எப்படிப்பட்ட மேலே ஸ்வசங்கல்ப கிருத்த ஜகதுதய விபவ லயலீனம். ஸ்வசங்கல்பகிருத்த வெறும் அந்த ஒரு சங்கல்பம் தான். நம்மளை மாதிரி கொண்டு ஃபிசிக்கலாக ஒரு காரியத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது போன இதில் பார்த்தோம் லயம், லயத்தை அடைஞ்சிருத்து பிரபஞ்சம் முழுக்க. இப்போ லயத்தை அடைஞ்சிருத்துனா எல்லா சேதனம் சேதனம் கட்டு கலந்து எல்லாம் ஒன்றா இருந்துருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ப்ராசஸ் தேவை இனிஷியேட் பண்ணுறதுக்கு. இந்த இதெல்லாம் வர மாதிரி நின்றுட்டு திருப்பி போகிறோம் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒன்று திருப்பி இந்த உந்துதல் பண்ணணும். அந்த உந்துதலை இப்போ யார் பண்ணுறான்றதுலாம் சாஸ்திரத்தை விசாரணை பண்ணுறேன். சில பேர் சொன்னால் பிரகிருத்தியே பண்ணுறது அப்படிங்கிறேன். பட் வேதாந்தத்தில் வரைச்சு பிரம்மம் தான் அதை பண்ணுறது. எப்படி கேட்டால் வெறும சங்கல்பம், சங்கல்பம்னா மனசில் சும்மா சரி இதை பண்ணலாம் அப்படின்னு. அதுலேயே என்ன என்னது ஜகதுதய விபவ லய லீலம், லீலையாக இதெல்லாம் பண்ணுறான். அப்படிப்பட்ட ரிஷிகேஷம் பராவர நிகில ஜன அந்தர்பாகிய சர்வகரணானாம் சர்வ பிரகாரன் சர்வ பிரகாரக நியமனே அவஸ்திதம். யாராக இருந்தாலும் பர அவர எல்லாருடைய உள்ளுக்குள்ளே இருந்துட்டு நிகில ஜந்து எல்லாத்துடைய உள்ளுக்குள்ளே இருந்து நியமனம் பண்ணக்கூடிய எம்பெருமான் இப்போ நியாமியாக இருக்கான். இப்போ வந்து பாத்திரனுடைய தேரில் அவன் வந்து நின்றுட்டுருக்கான். அவனை சொல்ல முடியாதனால அவஸ்திதம் சமாஷ்ரித வாத்சல்ய விவசதையா ஸ்வசாரத்தியே அவஸ்திதம். சமாஷ்ரித ரொம்ப முக்கியம் அது. தன்னை அடைஞ்சவாளுக்கிட்ட அவனை வாத்சல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாக வாத்சல்யம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் லௌகிக நியாயம் தான் வைதிக நியாயமும். ஒருத்தர்கிட்ட போய் அண்டினோ வச்சுங்க அப்போ அவகிட்ட வந்து கேட்டான் கொடுத்தேன் ஒரு இது இருக்காங்க. அது மாதிரி சமாஷணம் அதாவது சமாஷத்தாளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சௌலபியத்தை காட்டிட்டு ஸ்வசாரத்தியே அவஸ்திதம் யூப்சூன் யதாவத் அபேட்சிதம் ததீக்ஷணக்ஷமே ஸ்தானே ரதம் ஸ்தாபய இது அச்சோதயத அச்சோதயத்து. அப்படி தன்னுடைய தேரில் இன்னைக்கு எதுவாக சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான யதாவது அபேட்சித்தும் அவளை பார்க்குற வரைக்கும் அபேட்சித்தம்னா பார்க்கறது ஈக்ஷணம்னா பார்க்கறது அதான் பரீட்சை பண்ணுறதுன்னு கேட்டால் நல்லா பார்க்கறதுன்னு அர்த்தம். பரீட்சைனா வெறும பார்க்கறது இல்லை, பரீட்சைனா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்க்கறது, பரீட்சை பண்ணி பார்க்குறதுன்னா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறது. தது ஈக்ஷணக்ஷமே ஸ்தானேன் எங்கே நின்றுட்டா எல்லாரையும் பார்க்க முடியுமோ அப்படிப்பட்ட லொக்கேஷனில் போய் நிறுத்துன்னு சொன்னார். அச்சோதயத்தில் கட்டளை இட்டான்னு தாத்பரியமாக இருக்குது. சச்ச தேன சோதித்த தத்க்ஷணாதேவ பீஷ்மத்ரோணாதீனாம் சர்வேஷாம் ஏவ மகீஷிதாம் பஷ்யதாம் யதாச்சோதிதம் மகரோத். என்ன பண்ணார் உடனே அங்கே கொண்டு போய் அவா முன்னாடி நிற்க வச்சுட்டார் தேர. ஈதிஷி பவதீயானாம் விஜயஸ்தி இதுச்ச அபோச்சது. பார்த்துக்கோப்பா இதுதான் உங்களுடைய சான்சஸ் ஆஃப் விக்ட்ரி அப்படிங்கிற சொன்னாரா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் உசேனம் இருக்குது, அந்த பக்கம் அவசேனம் இருக்குது, இவா இதில் நின்றுட்டு இருக்க, இதுதான் உங்களுடைய ஸ்திதி பார்த்துக்கோம் சொன்ன மாதிரி இருந்ததுங்க. தத்ராபஷ்யத் சிதான் பார்த்த பித்ருன் அத மிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்திரான் பௌத்ரான் சகீன்ஸ் ததா. அர்ஜுனன் வந்து இப்போ போர் நடந்துருக்கா, இவன் பக்கம் சுபக்ஷம் இருக்குது, எழுத்த பக்கம் இருக்குது. எழுத்த பக்கத்தில் யாரா பார்த்தாலும் கேட்டால் எழுத்த பக்கத்தில் யாரை பார்க்கணும், யாரோட சண்டை போட போகிறோம் அவன் எனிமீஸ் தானே பார்க்கணும். ஆனால் அவன் எனிமீஸையே பார்க்கல. தத்திர அப்பஷ்யத்து ஸ்திதான் பார்த்த பித்ருன் பித்ரன்னு அப்பா கூட பிறந்தவா அப்பான்னு வசதி பெரியப்பா சித்தப்பா நின்று இருக்கா, பிதாமகான் தாத்தாலா நின்று இருக்கா, ஆச்சாரம் நின்று இருக்கா, மாத்துலான்னா மெட்டரல் அங்கிள்ஸ், பிராத்ரன் பந்துக்கள் நின்று இருக்கா, புத்ரான் அவளுடைய பசங்க பௌத்ரான் இவா தான் அவன் கண்டு தெரியுதா. அப்போ அங்கேயே விழுந்துட்டான்னு அர்த்தம். அவள்தான் போர்க்குடையில் போய் பார்க்க வேண்டியவன் எனிமீஸை பார்க்காம சொந்தக்காரன் பார்த்துட்டுருக்கா, அங்கே போய் விசாரிச்சிருக்கான் சௌக்கியமா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணா சசுரான் சுகிருதச்சைவ சேனையோர் உபயோரப்பி
தான் சமீக்ஷச கௌந்தேயா சர்வான் பந்து நமஸ்திதான். சுசுரானா எல்லா சைடில், சுகுர்த்தனா ஃப்ரெண்டு, சேனையோர் உபயோரபி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தான் சமீக்ஷிய ச கௌந்தேயா சர்வான் பந்து நமஸ்திதான். எல்லாரையும் பார்த்து பந்துக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான். உடனே என்னாச்சு, கிருபையா பரையாவிஷ்ட விஷீதன் இதமப்ரவீத். அவெல்லாம் பார்த்த உடனே கிருபை வந்துருத்தாங்க, ஒரு கருணை வந்துருத்து. ஐயோ இவாளோட சண்டையா, என்னால் முடியாது. இந்த முதலே சொல்லா தேவையில்ல, இவ்வளோ இதில் பண்ணியிருக்க வேண்டாம். முதல்ல 5 கிராமம் ஒத்துக்க மாட்டேன், 5 ஊர் ஒத்துக்க மாட்டேன், போர் பண்ணி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாப்போ, அதாவது இந்த விஷயத்தோடைய காரியத்தோடைய மேக்னிட்யூட் எப்போ தெரியும்னா, அது கிட்டக்க போனதான் தெரியும். கிட்டக்க போனோடனே பார்த்தா நம்மளால் ஆகாது போல இருக்குது, வேண்டாம். கிருப்பையா பரையாவிஷ்டா, கிருப்பையினால ஹி வாஸ் ஓவர் டேக்கன் பை கிரீஃப். அண்ட் இது மெர்சி அர்ஜுன உவாச்ச, திருஷ்டுவேவம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இதில் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைக்காலஜி. பின்னாடி பாஷக்காரர் ஒவ்வொன்று டிஃபைன் பண்ண போகிறார், காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, பியூட்டிஃபுல்லாக சொல்ல போகிறார். அதெல்லாம் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் அவரே கொடுக்க லட்சணம் கொடுக்குறாரு. இப்போ இது டெய்லி நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். முதல்ல ஒரு காரியத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம், பண்ணணும்னு சொன்ன உடனே ஒரு 10 காரணம் சொல்கிறோம். இல்லை இல்லை அதை பண்ணி தான் ஆகணும், ஏன் கேட்டால் வச்சுக்கேன், அதை பண்ணால் இதாகும் 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 இதாகும். சரி கூட ஒரு காலம் கேட்குறா, சரி ஓகே சரி பண்ணு அப்படின்றா. நம்மளே என்ன பண்ண, ஒரு வாரம் கழிச்சு இல்லை இல்லை சரியாக வராதுன்னு தோண்டிருந்தேன், ஏன்டா அப்படின்னா 20 காரணம். இல்லை இல்லை அது பண்ணால் என்ன ஆகும்னா, அது வராது இது வராது இது வராது. ஸோ மைண்ட் என்ன பண்ணுறது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஒரு காரியத்தை நமக்கு ஏதோ தீர ஆராயம் ஒத்துன்னுறோம், ஒத்துக்கணும் என்ன பண்ணால் 10 காரணம் சொல்கிறது, பண்ணு ஆமாம் ஆமாம் கரெக்டாக கரெக்டாக பண்ணணும் பண்ணணும் பண்ணுன்றது. ஒன்ஸ் ஏதோ தோணிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒன்று 20 காரணம். அது மாதிரி இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறான், அவன் லெக்சர் ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணன்கிட்ட. இந்த மாதிரி கிருஷ்ணா சண்டையெல்லாம் வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் தான் ஆபர்த்து. இப்போ இதெல்லாம் ஆச்சு நல்லதில்லை, இதுனா இது ஆகும் இதெல்லாம் இது ஆகும், அதனால் என்ன பண்ணலாம், அதான் திரும்பி போயிடலான்னு அவனோட லெக்சரை முதல்ல ஆரம்பிக்க போகிறான். திருஷ்டுவா இமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா, ஸ்வஜனம்னா என்னுடைய மக்கள் இவா தான், இவெல்லாம் என்னுடைய மாந்தவா. இவளை பார்த்துட்டு சீதந்தி மம காத்ராணி, அதாவது ஒரு வாரியர் க்ஷத்ரியன் அங்கே இருக்கச்சே ஸ்டிஃபாக இருக்கணும், அம்பு வில்லாக வச்சுட்டு திடீர்னு இந்த ஜாயின்ட்ஸ்லாம் என்னாச்சு, லூஸ் ஆகிடுது எல்லாமே. அப்போ எப்படி வெப்பன்ஸ் அட்டாக் பண்ண முடியும், சீதந்தி மம காத்ராணி ஃபஸ்ட்டு லிம்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடுது முதல்ல, அந்த ஸ்டிஃப்னஸ் போயிடுது. முகம்ச்ச பரிசுஷி, வாக்கு வரமாட்டேன்றது, வாயானது முகமானது வாடி போயிடுது, இல்லை வாயானது வளர்ந்துடுது. வேப்பதுஷ்ட சரீரேமே, உடம்பு முழுக்க நடுக்க வந்துடுது. ரோம ஹர்ஷஸ் காயத்தே, ஹாரிபுலேஷன் வந்து உடம்புலலாம். அவனோட ஸ்டேட் ஆஃப் இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணான்னா, மைண்டு வந்து பாடியில் தெரிய போட்டு மைண்டோட ஸ்டேட். காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத்து துவக்ஷேவ பரிதஹியதே நச்ச ஷக்னோம்யம் மனஸ்தாத்தும் பிரமதீவம் பிரமதீவச்சே மே மனஹா. காண்டீவம்ன்றது ரொம்ப கௌரவமாக வச்சுட்டு இருக்கிற ஆயுதம், அதுவே நவிவர்தனாக பார்த்துக்கோ. அப்போ எவ்வளோ தூரம் அவன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்ட்டு எல்லாத்தையும் விடலாம், காண்டியத்தை விடலாமா, அதே நம்ம கை நவிவர்தான். துவக்குனா தோல், ஸ்கின்னு, துவச்சைவ பரிதஷ்யத்தை எரியிறது. நச்ச ஷக்னோமி அவஸ்தாத்தும், நிற்கவே முடியலனால. பிரமதீவச்சமே மனஹா, மனசு இருக்கே கிரு சுத்துறது இப்போ உள்ளுக்குள்ள, நிற்க கூட முடியல அப்படின்னு. நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேஷவ நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. இப்போ இவன் உபதேசம் சொல்கிறான், இவர் கிருஷ்ணா நிமித்தெல்லாம் சரியில்லை, இப்போ சண்டை போட்டால் நல்லா தோணல, ஆனால் ஏதோ இன்னொன்று பாருங்கள், அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அதாவது இதில் ஒன்று ஒரு விஷயம் பார்க்கணும், அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. தோக்க போகிறதா இருந்தால் அவ்வளோ பேச போகிறதில்ல, நம்ம ஜெயிக்க போகிறோம் இவ்வளோ நம்ம கொல்ல போகிறோம்னு இவனே முடிவு பண்ணிட்டான். முதல்ல காரியம் வந்து அக்காம்பிளிஷ் நினச்சிட்டான் மனசில், டவுட் இருக்கிறவனுக்கு சந்தேகம் வர போகிறதில்ல. அவன் என்ன முடிவு பண்ணிட்டா, இவ்வளோ பேர் நான் கொல்லணுமா அப்படின்ட்டா, இவனும் எல்லாரையும் கொண்டுட்டா மாதிரி முதலே அவன் நினச்சிட்டான். இப்போ இவ்வளோட சண்டை போட்டு கடைசியில் தெரிய போகிறதா வேறு மாதிரி. ஸோ முதலே என்ன பண்ணிட்டான் நினச்சிட்டான், வரலாம் கொல்ல முடியாது, சகுனம் சரியில்லை, அங்கே பாரு ஏதோ பள்ளி பண்ணுறது இதுவாக இருக்குது. அதனால் நிமித்தானிக்க பஷ்யாமி விபரீதானிக்க, நிமித்தங்களை வேறு மாதிரி ரெக்கு பண்ணணும், ஸ்ரேயஸ் கிடையாது, அதனால் போகலாம் அப்படிங்கிறான். அப்புறம் கிருஷ்ணர் கேட்கலாம், என்னப்பா பெருசாக ராஜ்யத்தெல்லாம் கேட்டேன், ஜெயிச்சா உனக்கு அது இது இல்லையா, ஜெயிக்கணுமா இல்லையா, நீ போட்டிக்கு வந்துட்டேன், அப்புறம் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், ராஜ்யம் கிடைக்கும் சுகங்கள்லாம், நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 13 வருஷம் அங்கேருந்து இங்கேருந்து அஜ்ஞாத வாசலாம் பண்ணல, இப்போ திரும்பி வந்திருக்கேன், இப்போ தான் சான்ஸ் உனக்கு கேட்டு வாங்குறதுக்கு, அவள் ஒத்துக்கலை அதனால் யுத்தத்துக்கு வர, ஜெயிச்சினா ராஜ்யம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் உலக விஷயங்களும் கிடைக்கும், அதுக்காக சண்டை போடக்கூடாதான்னு கிருஷ்ணன் கேட்கலாம். நம்மளே இதுவும் சைக்காலஜி தான், நம்ம பாருங்கள் நம்ம பேசிச்சு எதிராளி கேட்குறாலும் இல்லையோ மனசு நினைச்சுப்போம், இப்படி கேட்டால் இதுதான் பதில் நம்ம சொல்லுவோம் முதல்ல.
ஏன்னா அவள் கேட்கலாம், எதுக்கு அவள் கேட்க வெயிட் பண்ணுறது சொல்லிடுவோம் முதல்ல சொல்கிறோம் இல்லையா. நான் காங்கே விஜயம் கிருஷ்ணா, விஜய கிருஷ்ணா எனக்கு வெற்றிலாம் வேண்டாம், வெற்றியே வேண்டாம் எனக்கு, ஜெயிக்கவே வேண்டாம். சரிப்பா ராஜ்யம் நச்சராஜ்யம் சுகாணிச்ச, ராஜ்யமும் வேண்டாம் அதோடு வரக்கூடிய சௌக்கியமும் வேண்டாம், இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். எங்கேயாவது இப்போ 15 நிமிஷம் கஷ்டப்படாது, கஷ்டம் பயணி போயிடுது இப்போ பசங்க அங்கேயே அப்படியே போய் இருந்துறேன் அப்படிங்கிறேன், திருப்பி வேண்டாம் அப்படிங்கிறேன். கிண்ணோ ராஜ்யேன கோவிந்தா, கோவிந்தா என்ன பண்ண போகிறது ராஜ்யத்தை வச்சு சொல்லி பார்க்கலாம். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கி எதுக்கு, கிம் போகையில் ஜீங்கித்தேனவா, என்ன இந்த சுகங்களால் தான் என்ன எனக்கு உயிரோடு இருந்தால் என்ன பிரயோஜனம், இவளை கொண்டுட்டு இவளை கொண்டுட்டு ஏன்னு கேட்டால் அவன் சொல்ல போகிறான். இப்போ பீஷ்மரை கொண்டுட்டு பீஷ்மரோட இடத்துல உட்கார போகலாம் வச்சுருக்கோம், ஒரு கருணைமைக்கும் உட்காரானா அடா எங்கள் தாத்தா உட்காந்துறாரு, அவரை கொண்டுட்டு இங்கே உட்காந்துருக்கோமே, சொத்துல குறியாக இருக்க என்ன பண்ணுவா, ஆள் போனால் தேவைன்னு இருப்பா, போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. பட் அந்த பந்தம் அதிகமாக இருக்குச்சு, அவள் பெரியவாளாக இருந்தாச்சு, நான் அப்படி போய் உட்கார முடியுங்க, உட்கார முடியாது. அப்போது ஜெயிச்சியும் பிரோஜனெல்லாம் போக போகிறது இப்போ, அதனால் கிம்வா போகையும் ஜீவித்தேனவா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் சொல்கிறான், ஏஷா மத்தியே காங்கிதம் நோ ராஜ்யம் போகாக சுகாணிச்ச தே இமே அவசதா யுத்தே பிராணான் தியக்துவா தனாமிச்ச. அதாவது மொத்த பேர் வந்துட்டா சண்டைக்கு, இப்போ யாருக்காக நான் சண்டை போட்டு ஜெயிக்கணுமோ அவெல்லாம் எழுந்துட்டு இருக்கா, இப்போ இவ்வளவு கொண்டுட்டு யாருக்காக திருப்பி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இப்போ மிச்சருக்கால ஸ்திரீகள் பசங்களாக இருக்க போகிறாப்ப, எல்லா பொருளும் இங்கே வந்துட்டா வச்சுப்போம். ஏஷாமர்த்தே காங்கிதம் நோ ராஜ்யம், யாருக்காக இந்த ராஜ்யத்தில் ஜெயிக்க போகிறோமோ அவ இந்த போகங்கள் சுகங்கள்லாம் தே இமே அவஸ்தித்தாக யுத்தே, அவெல்லாம் இருக்கா, எப்படி இருக்கா, பிராணான் தியக்வா தனாரிச்ச, எனக்கு விட்டு வந்து நிற்கிறா, இவாளை போய் நான் சண்டை போட்டு ஜெயிச்சு கடைசி இவாளை இல்லாமல் போகிறதுக்கு எதுக்கு எனக்குன்ற. அப்புறம் சொல்கிறான் யார் இருக்கா அப்படி, ஆச்சாரியாக பித்தராக புத்திராக ததேபச்ச பிதாமகாக மாத்துலாக ஸ்வசுராக பௌத்ராக ஷாலாக சம்பந்தினஸ்ததா. ஆச்சாரியால் இருக்கா, பித்திருக்கள்னா அப்பாவோட கூட பிறந்தவா இல்லை கசின்ஸ் அவெல்லாம், பிள்ளைகள் இருக்கா, பிதாமகர்கள் இருக்கா, மாத்துலாக மெட்டரல் அங்கிள்ஸ் இருக்கா, மாமாக்கள் இருக்கா, ஸ்வசுராகனா இன்லாஸ் இருக்கா, பௌத்ராக பேரன்கள்லாம் இருக்கா, ஷியாலாகனா மச்சினர்கள்லாம் இருக்கா, அது தர சம்பந்திகள்லாம் இருக்கா. ஏதான் நான் ஹந்து மிச்சாமி, கௌரவால கூட கௌரவாலாம் பார்க்கல, எதிரியாக பார்க்கல, இல்லை சேர்த்துட்டான். ஏதான் ஹந்து மிச்சாமி நதோபி மதுசூதனான். சரிப்பா ஒரு கேள்வி கேட்கலாம், நீ வேணா இப்போ வந்தாச்சு, இப்போ அதாவது பாக்ஸிங் ரிங்குல ரிங்குள்ள போயாச்சு வச்சுருக்கோம், இல்லை போஸ்டர்லாம் ஒட்டி அடிச்சாச்சு, பாக்ஸிங் ரிங்குல போயிட்டு திடீர் இல்லை நான் சண்டைக்கு வரல சொன்னால் அவன் எதிர்த்து விளவாப்பறான், அவன் உன பிடிச்சி அடிப்பானே இல்லையா, சண்டைக்கு போயாச்சு நீ வேணா திரும்பி போகலாம், ஆனால் அவா இல்லைன்னா நான் சண்டை போட்டே திரும்பணும் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கேட்டா, நான் போனாலும் பரவாயில்ல. நதோபி மதுசூதன நதா அப்படின்னா ஈவன் இஃப் ஐ எம் ஸ்லைன், என்ன அவா கொண்டா கொண்டு போடும், அட்டர் டெஸ்பாண்டன்ஸி இதுதான். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல உனக்கு, எப்படியாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாலும் என்ன பண்ணுறதுன்னா நானே போயிடுறதுனால அவள் நான் இருந்தால் தானே பிரச்சனை நானே போயிடுன்ற மாதிரி. இப்போது ஏதான் ஹந்து மிச்சாமி, இது சில பேர் டெக்னிக்கு, ப்ராப்ளம் எங்கடா இருக்குன்னா ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு எதையோ கூட மூடிட்டு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. இருக்கிறதுக்காக ஏதான் ஹந்து மிச்சாமி, இவாளை நான் கொள்வதற்கு ஆசைப்படவில்லை. எப்படி எப்போ நதோபி மதுசூதனா, மதுசூதனான்ற பதம் பின்னாடி சொல்லப்படுற விசேஷனம், கிருஷ்ணா நீ மட்டும் யாரை கொண்ட, உங்களோட சொந்தக்காரெல்லாம் கொண்டியா, மதுசூதன ஹரிசூதனன் சொல்லப்படுறான் பின்னாடி, சூதனன்னு கொள்றது கில்லன்னு அர்த்தம், நீ மதுன்ற அரக்கனை தானே கொண்ட, உன்னுடைய எதிரிகள் தானே கொல்ல, இப்போ என்னை மட்டும் இவ்வளோ சண்டை போட சொல்லியேன் இப்போ கிருஷ்ணனை பார்த்து கேட்குறேன். கிருஷ்ணன் நினைக்கிறார், ஏன்னா நானாடக்கு வர சொன்னேன் என்னை பார்த்து நீ இந்த கேள்வி கிழிச்சுட்டு சொல்லிட்டு. அப்படி தைலோக்கிய ராஜ்யச ஹேதோஹோ கிம்னு மகிக்கு தேவை, எவ்வாறுப்பா நீ இந்த ராஜ்யம் சுகந்தர சொன்ன, தைலோக்கிய ராஜ்யம் கொடுத்தவன எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால இப்போ கிருஷ்ணனுக்கு இப்போ ஸ்கோப்பே தெரில, அவராக சொன்னான் சரி இது வேண்டாம் சொர்க்க கிடைக்கும் பாதாள கிடைக்கும் சொன்னான், தைலோக்கிய ராஜ்ய ஹேத்தோகோ அப்படி எனக்கு வேண்டாம், என்னை விட்டுடு இப்போ போகிற எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டான். கிம்னு மகிக்கிறது அதுவே வேண்டான்றப்ப இந்த பூமி என்ன அல்பம் வேணாம் அப்படின்ட்டான். சரி இப்போ கிருஷ்ணன் சொல்லலாம், சரி போனால் போகிறது பந்துக்கள் ஸ்நேகம் ஜாஸ்தி, இப்போ அவள் தான் அவனை போக சொல்லிடலாம், கௌரவாளோட சண்டை போட்டு அவாளையாவது கொல்ல ஏ அப்படின்னு கேட்டால் சொல்கிறார். இப்போ நிகத்திய தாத்தராஷ்டான்ன கா பிரீத்தி ஹீச ஜனார்தன பாபமே வாஷ்ரய ரஸ்மான் ஹத்வா ஏதான் ஆததாயின், அதாவது ஆததாயின்னு யாருக்கு பேர்னு கேட்டால் அக்னிதோ கரதஸ்செய்வ சஸ்திரபாண்டிர் தனாபக க்ஷேத்ரதார ஹரஸ்செய்வ ஷடேதே ஆததாயினு ஹியாததாயினு ஒரு ஸ்லோகம் இருக்குது.
அதாவது பொதுவாக அடுத்த வாழ்க்கு தீங்கு பண்ணுறவான்ற லோகத்தில் இருந்தால் இருப்பா. நம்மளே கூட ஏதோ க்ஷணத்தில் ஒருத்தரை பார்த்து நினைக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் கொடும்பாவிலாம் சொல்லணும்னா அவன் தான் ஆதத்தாயும். என்னன்னு கேட்டால் வீட்டை கொளுத்துறது, அக்னிதகா அவளுக்கு ப்ராப்பர்ட்டியை கொளுத்துறது, இல்லை வீட்டை கொளுத்துறது, அந்த மாதிரி. கரதகான விஷம் கொடுக்கறது, யாருக்காவது விஷம் வைக்கிறது கரதகா. சஸ்திரபாணிகி உன கொள்றம்பான்னு எப்போ பாரு அந்த ஆயுதத்தில் ஏந்திட்டு இருக்கிறது. தனாபகான தனத்தை அவளோட சொத்தை அபகரிக்கிறது. க்ஷேத்ர தார ஹரச்சேவ அவளுக்கு உண்டான க்ஷேத்திரம் லேண்டை அபகரிக்கிறது. அந்த காலத்தில் ஸ்திரீகளை அபகரிச்சின்னு போகிறது. இதெல்லாம் பண்ணால் அவள் ஆத்தத்தாயி நகர். இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ஆத்தத்தாயின்னு பேர். இவா எல்லாமே பண்ணியிருக்கா. கௌரவ வந்து எல்லாமே பண்ணியிருக்கா. அதை சொன்னது எல்லாமே நேரு வீட்டுக்கு நெருப்பு, அரக்கு மலை நெருப்பு வச்சா, பீமனுக்கு விஷம் வச்சா, ராஜ்யத்தை அபகரிச்சுட்டா, திரௌபதியை கடத்த முயற்சி பண்ணா, எல்லாமே பண்ணியிருக்கா. இப்போ அதனால் அப்போ இப்போ சொன்னால் வச்சுக்கோ இவெல்லாம் ஆத்தத்தாயினே தானே. அவளையே கொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அப்போ சொல்கிறான், நிகத்திய தாத்தராஷ்டிரான் நக கா பீத்திஹீசியா ஜனார்தனா. முதல்ல தாத்தராஷ்டிரம்னு சொல்கிறான். இவெல்லாம் திருத்தராஷ்டிரோட பெரியப்பா பிள்ளைகள் தானே. இவாளை கூட்டு நமக்கு என்ன அபெக்ஷன் இருக்க போகிறது? ஒன்றும் கிடையாது. பாப்பமே ஆசிரியே. சரி சந்தோஷம்தான் போகிறது கேட்டால் இல்லை, இவாளை கொண்டா பாப்பம் நான் போகும் அப்படின்னு. ஏன் இவெல்லாம் ஆதத்தாயினக அப்படி இருந்தால் கூட அவளை கொண்டா நமக்கு பாப்பம் தான் வந்து சேரப்படணும். மனுஸ்மிருதியில் வச்சனம் இருக்கு, ஆததாயினாம் ஆயாந்தம் ஹன்யாத் ஏவ அவிச்சார என்னது. ஆததாயின்னு தெரிஞ்சிருத்தனா வந்துட்டான்னா கொள்ளு அப்படின்றது, விசாரிக்கவே வேண்டாம். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு பாபமோ ந ஆததாயி வதே தோஷோ ஹந்துர் பகதி கச்சனை. ஹந்துகுல கொல்றவனுக்கு எந்த விதம் தோஷமும் வராதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் தெரியாதவன் இல்லை. இதனால கருணை ஜாஸ்தியானதுனால இவா ஆததாயிகளா இருந்தா கூட இவாளை கொண்டா நமக்கு பாபம் தானே வரும். நகானு இப்போ கிருஷ்ணவை சேர்த்துக்கிறாங்க கூட, எனக்கும் சொல்ல நமக்கு பாவம் தானே வரும், அதனால வேண்டாம் அப்படின்னு உடனே சொல்கிறான். தஸ்மான் ந அருகா பயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் சுபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகிரஸ்யாம மாதவா. மாதவான்னு பதம் போட்டுருந்தான். மாதவன்னா திராட்டியோட கூடியன்னு அர்த்தம். தஸ்மாத் இவ்வளோ ரீசன் சொல்லிட்டான். இப்போ ஏன் பந்துக்கள் இருக்கா? சரி நீ சொல்கிற மாதிரி அவளை ஆத்ததாகிகளே இருக்கட்டும், அப்படி கொண்டாவது நம்ம பாவம் தான் வரப்போகுது. தஸ்மாத் தேர்ஃபோர் அதனால் பயம் ந அருகாக. இது நமக்கு உசந்தது உகந்தது அல்ல அவளை கொள்வது. யார் அவளா? ஆஃப்டர் ஆல் நம்மளோட பாந்தவா தான். கிருஷ்ணனும் அவளுக்கு உறவுக்காரா தான். குந்தி வந்து கிருஷ்ணனுக்கு அத்தையாரா இல்லையா? அதனால் நம்ம சொந்தக்காரா தானே. அதனால் இவள் நம்ம கொல்ல வேண்டாம் அப்படின்னு இவளை சொல்லிட்டான். ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா. சொந்தக்காரனை கொண்டுட்டு எல்லாம் சொச்சம் மறுக்க முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன் இவன் கேட்குறேன். சரி இப்போது கிருஷ்ணன் சொன்னாரட்டும், உன்னை கொண்டு வரடா ராஜ்யெல்லாம் அபகரிச்சிட்டாலேன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறான், எத்யபி ஏதே ந பஷ்யந்தி லோப உபஹத சேதசா குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர துரோகேச்ச பாத்தகம். எத்யபி ஏதே ந பஷ்யந்தி இவாளு தான் தெரியல. யாருக்கு? கௌரவாளுக்கும் எழுத்து பக்கம் இருக்காள் தெரியல, தோஷம் தெரியல. ஏன் அவளுக்கு தோஷமாக தெரியலன்னு கேட்டால், லோப உபஹத சேதசா. லோப லோபன்னா கிரீட், பேராசை வந்துட்டு கொஞ்சம் கண்ணை மறைச்சிடும். தர்ம மார்க்கத்தை போகாமல் ஒரு ஒரு அதாவது தர்மார்த்த காம மோட்சம் சொல்லலைன்னா தர்மம் வேற காமம் வேற அர்த்தம் வேற இல்லை. தர்மம்னா தர்மத்தில் மாத்திரம் புருஷார்த்தம், அடுத்த அர்த்தம்னா அந்த தர்ம வழியிலேயே போய் அர்த்தத்தை சம்பாதிக்கிறோம். அதுக்காக அதர்ம வழியில் போய் அர்த்தத்தை வெல்த் சம்பாதிக்கிறது கிடையாது. வெல்த்தை சம்பாதிக்கிறது கூட தர்ம வழியிலே பண்ணும். அந்த அர்த்தத்தினால் வந்த அந்த அர்த்தத்தை சம்பாதிச்சு அதை அனுபவிக்கிற டிசையர் தான் காமகா. காமகான்னு அனுபவம் அனுபவிக்கிறது. அப்போ தர்மத்தை முதல்ல ஃபாலோ பண்ணி தர்மத்தினால் வந்த சொத்து சொத்தை அனுபவிக்கிறது தான் அந்த காமகான்னு அர்த்தம். இப்போ லோபம் வந்துட்டு வச்சுக்கோங்க, கிரீட் வந்துருத்துனா தர்மமே மறந்து போயிடும். எப்படியாவது உபகத சேதசக அப்படின்னா அந்த லோபத்தினால கவரப்பட்ட சித்தத்தை உடையவர்கள் எத்தியபி ஏதே நம்ம சேர்ந்து இவாளுக்கு தெரியாது எது குலக்ஷய கிருதம் தோஷம். ஒரு குலத்தை அழிக்கிறது இப்போ. ஏன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி எந்தாலும் வந்துட்டா இப்போ போடுறது எல்லாரும் கொண்டுதானோ அப்போ குலமே இப்போ போகிறது. இப்போ குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர துரோகேச்ச பாத்தகம். அண்ட் என்னாச்சு, நண்பர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாந்தவா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவளுக்கு ஏகப்படுற தோகமானது தோஷம்னு அவளுக்கு தெரியாது. அதாவது அர்ஜுனன் வந்து ரொம்ப ஒரு அவன் சொல்கிறத இந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா பரம காரணிகனவன். இப்போ நம்ம பொதுவாக லோகத்தில் நம்மக்கிட்ட நம்மளை ராங் சைடில் ரப் பண்ணாத வரைக்கும் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருப்போம். ஒரு சின்ன விஷயம் இப்போ ஏதாவது ஒரு ராங் சைடில் நடந்துட்டா வச்சுருக்கோம், 10 இயர்ஸ் ஆனால் கூட
அன்னைக்கு அப்படி சொன்னால் மத்திய ஆத்துல ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கோ, இவளை கூப்பிட அவளை கூப்பிடாத, அவன் நம்மளை கூப்பிட்டானா கூப்பிடல போ. அப்போ எப்பயோ நடந்ததுன்னு வச்சு ஞாபகம் வச்சுருந்துருப்போம், அவன் அந்த இதுக்கு நம்மளை கூப்பிடல, அவனை கூப்பிடக்கூடாது. சுவாமி தேசிகனே சொல்கிறார், பெருமாளுக்கும் நமஸ்காரம் எனக்கும் நமஸ்காரம் அப்படிங்கிற, பெருமாளுக்கும் நமஸ்காரம் எனக்கும் நமஸ்காரம்ன்ற, ரெண்டு பேருமே எப்பயோ பண்ண ஒரு விஷயத்த மறக்காமல் இருக்காள், சுவாமியும் பெருமாளும் சுவாமியும். பெருமாள் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்பயோ நல்லது பண்ணியிருப்போம், எப்பயோ ஒரு நல்லது பண்ணியிருப்போம் பெருமாளுக்கு. விளையாட்டாக சொல்வா, மொத்தம் பசுமாடு வச்சுருந்தான், பசுமாடு வந்து அவுத்துன்னு ஓடிடுது, அவன் கோவிலுக்கே போகாத ஆள், பசுமாடு ஓடின ஓட்டத்தில் பண்ணி பெருமாள் கோயில் பக்கத்தில் போயிட்டான், அப்படியே பிரதட்சணமாக வந்துதான். இவனும் தெரியாமல் சுற்றி வந்திருக்கான், அதை அவர் நோட்டில் எழுதிட்டாரான், ஓகே நீங்கள் பெருமாள் நம்ம பிரதட்சணம் பண்ணுறதான்னு சொல்லி எப்பயோ படத்தை ஞாபகம் வச்சுட்டு போகிறான். நம்ம எப்படி கேட்டால் இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படி பேசினான் அப்படி நம்ம என்ன பண்ணுவோமா, அதை ஞாபகம் வச்சுட்டு போமா. எப்பயோ பண்ண அபகாரம் உபகாரம், சுவாமியுடையும் கேட்டால் ஆயிரம் தோஷம் இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணிருக்காங்க, நம்ம என்ன கேட்டால் ஆயிரம் குணம் இருந்தாலும் அது ஒரு தோஷம். ஆனால் அப்படிப்பட்ட உனக்கும் நமஸ்காரம் எனக்கும் நமஸ்காரம். ஆனால் இந்த இடத்துல அர்ஜுன் என்ன சொல்கிறான்னா, எத்தியப்பி இவ்வளோ தூரம் பண்ணாலும் அவளை நம்ம விட்டுடலாம், அவளை தெரியாமல் போட்ட பாவம் ஏதோ ராஜ்யத்தில் ஆசை வச்சுட்டார், நமக்கு விவேகம் இல்லையானு திருப்பி கேட்க வரான் கிருஷ்ணரையே. அதனால் என்ன பண்ணலாம், அவளுக்கு தெரியாது குலக்ஷய கிருதம் தோஷம் மித்திர துரோகேச்ச பாத்தகம் கதங்கையேம் அஸ்மாபிஹி பாப்பாத் அஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருதம் தோஷம் தபஷ்யத்பிஹி ஜனார்தனா. அந்த குலக்ஷய குலத்தினுடைய க்ஷயம் அதை செய்ய அதனால் வந்த தோஷத்தை நமக்கு என்ன தெரியுமே, வி நோ இட் வெரி வெல் இல்லையா. கதங்கையேம் அஸ்மாபிஹி எது பாப்பாத் அஸ்மான் நிவர்த்தித்தும், இதுலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு தெரியாதுன்னு, ஏன்னா பிகாஸ் வி நோ தி ஃபால்ட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் எ கம்ப்ளீட் ரேஸ். ஏன்னா குளமே போயிட்டு வச்சுருக்கோம், அதனால் என்னென்ன அப்போ சொல்ல போகிறோம், அர்ஜுனன் குளம் நாசமாச்சுன்னா என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட போகுதுன்ட்டு நமக்கு தான் தெரியுமே, நம்ம விட்டு போகலாமே, அதான் இருந்துட்டு போட்டோம் நம்ம போயிடலாம் நம்ம தெரியுமேன்னு கேட்குறான். அப்போ சொல்கிறான் ஒவ்வொன்றா, குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாக சனாதனாக தர்மே நிஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத்துவ. அதாவது இந்த இடத்துல தர்மம்ன்றது என்ன கேட்டீங்கன்னா, குல தர்மங்கள்னா ட்ரெடிஷன் சம்பிரதாயங்கள், ஒரு குலம்னு கேட்டால் அந்தந்த குலத்துக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், இந்த ஆச்சாரம் எல்லா விஷயங்கள்லையுமே சம்பிரதாய பேதங்கள் உண்டு, ஏன்னா தேசாச்சாரம் அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த ஆச்சாரம் இருக்கும், அதனால் அவா அப்படி இருக்கா இருக்கிற சொல்லக்கூடாது, இருந்தா அவா தேசத்து ஆச்சாரத்தை அவள் ஃபாலோ பண்ணுறா, நம்ம தேசத்து ஆச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறான், குலக்ஷயே பிரணஷ்யந்தி, அப்படி ஒரு குலமே க்ஷயமாக போயிடுத்துனா அழிஞ்சிருத்துனா எது பிரணஷ்யந்தி, குல தர்மாக சனாதனாக, சனாதன தர்மம் ஏன் மத நம்மளுடைய மதத்துக்கு பேர்னு கேட்டால் எப்பயுமே இருந்துட்டுருக்கேன், சனாதனகான பர்மனண்ட்டு, முன்னாடி இருந்தது இப்போ இருக்குது இனிமேலும் இருக்கும். நம்ம நாட்டில் குறைஞ்சதே வருதுன்னு சொன்னால் வெளிநாட்டில் ரொம்ப நல்லா பரவின்ட்டு ரொம்ப நல்லா பரவின்ட்டு ஃபாரினர்ஸ்லாம் எடுத்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்கேன், பக்தி யோகம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஃபாரினர்ஸ், அத்தனை மூன்று மணிக்கு எழுந்துக்கிற இஸ்கானில் இருக்கவெல்லாம் மூணு மணிக்கு எழுந்து பக்தி வத்தை ஃபாலோ பண்ணுறோம், உட்காந்து நம்ம பண்ணாதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் நம்பனே நம்மளாம் சேர்த்துட்டேன் அப்பா எடுத்துக்காதீங்க, பொதுவாக பண்ணாத அவெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்போது ஏன்னா சனாதன தர்மம், சனாதன தர்மத்துக்கு என்றைக்கும் நாசமே கிடையாது. அப்போ குலதர்மாக சனாதனாக பிரணஷ்யந்தி, ஒரு குலத்தையே கொண்டு அதெல்லாம் போயிடுமே, தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத்து, என்ன ஆகும் அப்போ புருஷாலெலாம் போயிட்டானா ஸ்திரீகள் பசங்களாக இருப்பா, வேற ஒருத்தர் வந்து இது பண்ண போகிறா அவளையே அப்படின்னா மதங்கள்லாம் பரவது, பார்த்துட்டு கொள்ள இசை ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா அப்படி தான் பரவிட்டு வந்தால் கீ பீப்புளெலாம் கொண்டுடுறா போட்ட மதங்கள் அவார்டு. அப்போ அதர்மமானது அபிபவதி, அபிபவத்தினா ஓவர் பவர் பண்ணுறது வந்துடுறது, அதர்ம அபிபவாத் கிருஷ்ணா புதுஷந்தி குலஸ்திரியா ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கரா. சென்சிட்டிவான விஷயம், இன்னும் நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் தான் இருக்கீங்க, என்ன கேட்டீங்கன்னா அதர்ம அபிபவாத் கிருஷ்ணா பிரதுஷ்டந்தி குலஸ்திரியா, அது பெண்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்ததுன்னா. ஏன் அவளை பட்டை கொள்றதுக்கு என்ன கேட்டேன்னா, இப்போ வந்து ஒரு ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி தப்பு கிடையாது, அதாவது எம்பவர்மெண்ட்னு சொல்கிற அந்த பேரில் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கா, இப்போ எல்லாருமே டிபெண்ட் தான் ஆக்சுவலாக, மென் மட்டும் இல்லை எல்லாம் மென்னு டிபெண்ட் தான், மென் இஸ் டிபெண்ட் ஆன் சாஸ்திரம்,
சாஸ்திர வழியை ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணால் அது தப்பு. தேர் ஹி ஹேஸ் டு பி டன் வாட் எவர். பட் சாஸ்திர பிரகாரம் நடக்கிற ஒரு இதுக்கு அந்த ஃபேமிலியே டிபெண்ட்டாக இருக்குது. அந்த ஆற்றுல பெரியவர் இருக்கா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவரை வச்சு தான் மிச்ச பேரோட டியூட்டிஸே வருது ஆக்சுவலாக. அதெல்லாம் முடியாத இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து அராஜகம். அப்போ இவன் மட்டும் தான் டிபெண்ட்டாக கிடையாது, எல்லாருமே டிபெண்ட்டு முதல்ல. எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் ஒருத்தர் அந்த காரியத்தெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணுற காரியத்துக்கு மிச்ச பேர்லாம் இன் டேண்டம் ஆர் அலைன்மெண்ட் மிச்ச பேர் எடுத்து தான் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜஸ்ட்டு இதில் சொல்லிடுறேன், நம்மளுடைய மதத்தில் எப்பயுமே வந்து ஸ்திரீகளை வந்து அது இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு விஷயம் பட்டம் கத்தி பண்ணுறது இதெல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்குலாம் தெரியும் வைதிக காரியம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்திரீ இல்லாமல் வைதிக காரியம் பண்ண முடியாது. எப்படி பர்த்தா இல்லாத கிடையாதோ ஸ்திரீ இல்லாத பர்த்தாவுக்கு ஒன்றும் காரியமே இல்லை. ஸ்திரீ இல்லாத பர்த்தாவுக்கு வைதிகாரம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. அவருக்கும் அதே ஸ்திதி தான், எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் இருக்குது இதில். இந்த தர்மத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதில்ல, ஏன்னா பசங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது அம்மா தங்கி. அப்போ அவளுக்கு தர்ம ஞானம் இல்லாமல் இவ சொசைட்டி வச்சுருந்தா வச்சுக்கோ, எப்படி தர்மமானது வளரும் இருக்கா யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போ முன்னாடிகளை சொல்லித்தரக்கூடாது, எதுவும் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்ற மாதிரி இருந்திருந்ததுன்னா பசங்களுக்கு எப்படி நாலேஜ் மேலே டேட்டி எப்படி ஆகும், நாலேஜ் டிரான்ஸ்பரன்ஸ்லாம் எப்படி ஆகும் முதல்ல. அதனால் அதுவே முதல் தப்பு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. பட் வெளியில் போய் பிரவர்த்தி பண்ணுறதுன்றதுலாம் வேறு விஷயம் வேறையே தவிர தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு எங்கேயும் இருந்தது கிடையாது. ஏன்னா அம்மா தான் ஃபஸ்ட் டீச்சர் குழந்தைக்கு. ஸோ அம்மா அவர் குழந்தைய சொல்லித்தரணும்னு சொன்னால் முதல்ல அவள் தெரிஞ்சிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், ஃப்ரெண்டாக அவர் 80 இயர்ஸ் ஆகிறவருக்கு, அவள் அப்பா வந்து கணப்பாட்டியாக இருந்தவர், சின்ன வயசுலேயே அவள் அப்பா காலமாயிட்டார். இவர் இங்கே வெளில வேதத்தை அதிகாரம் பண்ணி ஆற்றுக்கு வந்து சொல்லுவாராம், சொன்னால் அவள் அம்மா வந்து டே அந்த சுரம் தப்புறதுடா அங்கே வந்து கிடையாதுன்னு வரலாம். கரெக்டாக இப்படி சொல்கிற இடம் தப்பு அப்படி கிடையாதுன்னு கேட்கக்கூடாதுலாம் யாரும் பேன் பண்ணல. அவள் அம்மா மூத்தே கேட்டிருக்கா, அவள் அம்மா அந்த ஞானம் இருந்திருக்கு, அது கிடையாது தப்புன்னு. இப்போ போய் கேட்டது அம்மா தப்புன்ட்டு கரெக்டாக இருக்குது. அது மாதிரி ஞானம்ன்றது கொஞ்சம் இதுதான். பட் இதான் அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்துக்கு நம்ம ஸ்திரீ புருஷாலாக இருந்துருக்கணும். ஒழிய நம்ம என்ன பர்மனெண்ட்டாக மேல் ஃபீமேல் கிளாசிஃபிகேஷன்னா ஆத்மா ஆத்மா தான், ஆத்மாவுக்கு வந்து ஜென்டர் பேது கிடையாது. ஸோ நம்ம தர்மத்துடைய சூக்ஷ்மமான விஷயம் என்ன கேட்டால், இந்த ஜென்மத்தில் எடுத்து இந்த ரோலுக்கு உண்டான காரியம் பண்ணணும். அதான் வர்ணாசிரம தர்மம். எல்லாம் நினச்சிருந்துருக்கா இதுதான் ஃபைனல், அதனால்தான் எல்லா ரோலும் வந்துட்டுருக்கு இப்போ. பட் அப்படி கிடையாது, இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தித்தியில் என்ன தர்மமோ அதை ஃபாலோ பண்ணணும். அதான் ஸ்வதர்ம ஞான வைராக்கியம்னு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த காட்டுக்கு சொல்கிறான் இப்போது. ஏன்னா இப்போ ரக்ஷணம் பண்ண வேண்டியது புருஷனுடைய காரியமாக இருக்குது, புருஷன்னா ஒரு மேலோட காரியமாக இருக்குது. இப்போ அவெல்லாம் வந்து இப்போ அழிக்கப்பட்டா வச்சுக்கோ, தர்ம ரட்சணம் பண்ணது ஈஸியான காரியம் இல்லை. இப்போது ஏன் ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போது நம்ம கம்யூனிட்டியில், இப்போது தர்மத்தை விட்டதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம ரட்சிக்க யாரும் இல்லை. ஒரு ஸ்டேஜில் அவாவா கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வர வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அவளுக்கு உண்டான எதுவுமே சோர்ஸ் இல்லை. பட் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், திருப்பி தர்மத்துக்கு போகலாமா நமக்கு அதில் இச்சை இல்லை. இதே எப்படி இருந்துட்டுருக்கோம், ரெண்டு காரணம் எனக்கு, மூணு வீடு வச்சுருக்கோம், இப்படி போயிட்டு இருக்கோம் வச்சுருக்கோம், நமக்கு திருப்பி போகிறது நமக்கு இன்றைக்கி புத்தி இல்லாட்டி கூட. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் இதில் கிராமத்துலாம் போய் பிரகாஷ் பார்த்தா ஸ்ரோத்ரியாளுக்குன்னு ராஜா அங்கே அக்ரஹாரம் கொடுத்துருக்கான். அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி நிலத்தை கொடுத்து பசுவை கொடுத்து எல்லாம் கொடுத்து உங்கள் வேலை என்னென்னா அது வேதத்தை அத்தியானம் பண்ணது அத்தியாபனம் சொல்லுங்க. இப்போ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாட்டி எப்படி நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும்? அப்போ இந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் நான் தர்ம பிரகாரம் நடக்கிறேன்னு சொன்னால், ஒன்று அவருடைய சப்போர்ட் மெக்கானிசம் சூப்பராக இருக்கணும், ஆற்றுல எல்லோரும் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா அவர் போய் சொல்லணும். ஏன்னா முடியாது. அதாவது ஸ்ரீக்கு என்ன பண்ணார்னா சகதர்மச்சரியன் சொல்ற, சகதர்மச்சாரி சகதர்மச்சரியன். யார் சொல்றா அதை? எம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்ற. முதல்ல பர்த்தாவனவன் தர்மத்துல தர்ம பாதையில போகணும், அப்படி போற பர்த்தாவோட கூட அந்த தர்மத்தை பிரவிற்த்தி பண்றதுக்கு ஸ்திரீயானவர் ஹெல்ப் பண்ணணும். அப்படி போலனாலும் அவனை கொண்டு வர்றது அவருடைய ஒரு கர்த்தவியமா இருக்கு. அதனால்தான் அந்த கான்டெக்ட்ல இதை பார்க்கணுமே தவிர, என்ன பெருமாள் சொல்ல போறாரு சாத்துர்வர்ணம் மயாசிஷ்டம் சொல்ல போறேன், நான் தான் அதை பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? குணகர்ம விபாகஷஹ. குணம்னால மட்டும் இல்ல கர்மாவும், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண கிளம்பிட்டா வச்சுக்கோ, அப்புறம் முக்கியமான காரியம் யார் பண்றது? அதனால என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா ஸ்திரீஷு துஷ்டாஷு வாஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கர.
அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மத்துக்கு ஒரு பேசிஸு, அதுதான் ஃபண்டமெண்டல்ஸு. அந்த அந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்ம நீக்கிட்டோம்னா தர்மம் நிற்காது. இந்த என்டையர் மாடலுக்கு அதுதான் பேசிஸ். அதனால சொன்னா ஜாயத்தே வர்ண சங்கரா, வர்ணங்கள் சங்கரம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா தர்மங்கள் நிற்காது. ஏன்னா கன்ஃபியூஷன் வந்துடும், யார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நான் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சாஸ்திரத்தை போய் தேடணும். இப்போ நான் இந்த மாதிரி இவாளுக்கும் இவாளுக்கும் பிறந்தவன், எனக்கு இந்த கர்மா உண்டா இல்லையா, பண்ணணுமா வேண்டாமா, ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துடும். இப்போ அதனால என்னாகவும் பண்ணாமல் விட்டுருவான், சரி கன்ஃபியூஷனே வேண்டாம் விட்டுடு. ஏன்னா நம்ம விரதம் ரெடியாக இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் பார்த்துட்டு இருக்கோம், பண்ண வேண்டாமா ரைட் அது போகிற எனக்கு மிச்சம்லாம் எனக்கு வேண்டாம், பண்ணணுமான்றதை விட பண்ண வேண்டாமா அது போக சொல்லுவோம். சங்கரோ நரகாயிவ குலக்னானாம் குலசிய பதந்தி பிதரோ ஹியேஷாம் லுத்த பிண்டோதக பிரியா. அடுத்து சொல்கிறான், ஆனால் இதை வச்சுட்டு கிருஷ்ணன் மடக்க போகிற பின்னாடி என்ன சொல்கிறான், சங்கரக நரகா ஏவங்க இந்த மாதிரி ஆயிடுத்துன்னா நரகம்தான். ஏ பதந்தி பிதரக ஹேஷாம், இவாளுடைய பித்திருக்கள்லாம் பதந்தி அப்படின்னா அவளுக்கு சப்போர்ட் இருக்காது, அதாவது எல்லாமே சப்போர்ட் மெக்கானிசம் தான். ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்லிச்சு, மனுஷியாலாம் தேவாலை சப்போர்ட் பண்ணுறா, எப்படி யாக யாதிகள் பண்ணி அவ என்ன பண்ணுறதுக்கு மழையாக போகிறான். பரஸ்பரம் பாவையந்தா, இவா அவளை பாவிக்கிறா அவளை பாவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு வேணா கேட்டால் பித்திருக்கள்லாம் ஒன்றும் இது இருக்காது, ஏன்னா தர்ப்பணம் பண்ணால் தான் அவளுக்கு சாதாதிகள் பண்ணுறதுனால தான் அவளுக்கு ஜீவனம். இதெல்லாம் விட்டு போயிடுச்சுன்னா அவள்லாம் செய்யும் லுப்த பிண்டோதக கிரியா. பிண்டம்னா அதில் அன்னம், அந்த வைக்கிற அந்த இது உதகம்னா ஜலம் எழுதுது. இப்போ இதெல்லாம் இல்லாதனால அவளுக்கு அவளோட ஸ்தானமானது போயிடுறது. இதெல்லாம் என்ன ஆகுது, இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அவளுக்கு நரகம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. தோஷை ரேதர் குலக்னானாம் வர்ண சங்கர காரகைகி உற்சாத்தியந்தே ஜாதி தர்மாக குல தர்மாச்சு ஹாஸ்பதாக. இப்படி ஒரு குலம் போயிட்டு வச்சுங்க அப்படியே ஸ்ப்ரெட்டாக ஸ்ப்ரெட் ஆகி என்னதுன்னு கேட்டால் மொத்த இந்த இது இருக்கக்கூடிய பரஸ்பர பெரிஃபரில் இருக்கக்கூடிய ஜாதி தர்மம் குல தர்மம் எல்லாமே நடந்தது சாஸ்வதமாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே என்ன இருந்ததுன்னா அழிஞ்சு போயிடுறது. ஏ வர்ண சங்கர காரக்கல்வி அட்டர் கேவோஸ் கன்ஃபியூஷன் வந்துடுது. இன்றைக்கே நமக்கே பாருங்களேன் கர்மயோகம் சொல்கிறோம் வழிய நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ காரியம், எல்லாமே இன்றைக்கி நாலாம் வர்ணத்துக்காரங்க பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி. அதே பேர் கர்மயோகியாக சொல்ல முடியுமாட்டா, நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாவே வேறு, எங்கேயோ உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கோம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் சொந்தமாக இருந்திருக்கோம், அது யாரோட வேலை, நம்ம வேலையா என்ன, நம்ம வேலை கிடையாது. ஏன் இன்றைக்கி ஒரே கேவோஸ் இன்றைக்கி நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு சொசைட்டியில் ப்ரொவிஷன் இல்லை. அதனால தான் க்ஷத்ரியன் ஒருத்தனை வச்சு வைஷ்யன் ஒருத்தனை வச்சு க்ஷத்ரிய தர்மம் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறது, யார் யாருக்கும் சுப்பீரியர்லாம் கிடையாது, அது நம்மளாம் பாவிச்சுக்கிறது. இதில் சுப்பீரியாரிட்டி விஷயமே இதில் கிடையாது. ஆக்சுவலாக ராஜாவுக்கு ஒரு தர்மத்தை ஒழுங்காக பண்ணாங்கன்னா ஒரு நாலாம் வர்ணத்தான் தர்மத்தை ஒழுங்காக பண்ணான்னா ரெண்டு பேரும் சமந்தான், ரெண்டு பேரும் அவ தர்மத்தை நிறைவேற்றதுனா சேர்ந்தன. அதனால்தான் பகவானே கர்மயோகியாக இருந்துச்சு, அவாவும் அவள் கர்மா பண்ணிட்டு இருந்தா இதில் ஒன்றும் சிரேஷ்டியம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்மளா நினைச்சிருந்தா நம்ம ப்ராப்ளம் தவிர சாஸ்திரத்து மேலே ப்ராப்ளம் கிடையாது. உத்சன்ன குல தர்மானாம் மனுஷியானாம் ஜனார்தன நரகே நியத்தம் வாசக பவதி இது அனுசுஷ்ம. நானா சொல்லலை, அனுசுஷமான பிரிவாலாம் சொல்கிறான், நான் கேட்டிருக்கேன் எங்கேயோ உபன்யாசத்தை பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரிலாம் பண்ணால் அவளுக்கு என்ன ஆகும், நித்தியம் நரக வாசமானது கண்டிப்பாக போயே ஆணும், அதுக்கு இப்போ இதெல்லாம் கிடையாது பிராசியத்தெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரிவாலாம் சொல்லியிருக்கான், நான் கேட்டிருக்கேன்னு அனுசுஷ்ருமே அப்படிங்கிறான். அஹோ பத மகத்பா அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாவயம் எத் ராஜ சுகலோகேன ஹந்தும் ஸ்பஜன முத்தியதாக. ஐயோகோன்னு சொல்கிறோம்னா அதுதான் அகோபத்தை, தமிழில் ஐயோகோன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பாபம் பண்ணுறது மேலே வெளியாக இருந்திருக்கோம். கிருஷ்ணா நல்ல வேலை இதெல்லாம் இப்போ தோணித்து அப்படின்றாங்க, இப்போ யார் தோணித்து என்ன சண்டை ஆரம்பிக்கல, இப்பயே தோணிடுத்தேன் அகோபத்தை மகத் பாபம் கருத்தும் வியவஸ்திதாக வயம் நம்ம ரெடியாக இருக்கோம் எப்படி இவ்வளோ பெரிய பாபத்தை பண்ணுறதுக்கு. இது ராஜ்ய சுக லோபேன, கேவலம் அந்த ராஜ்யத்துக்கு சுகத்துக்காக வந்தானே வேண்டாம், இவாளை கொண்டுட்டு ஸ்வஜனம்னா சொந்தக்காரங்களை கொண்டுட்டு இந்த ராஜ்யமும் சுகமும் வேண்டாம், நல்ல வேலை போர் ஆரம்பிக்கிறது முன்னாடியே இந்த ஞானம் எனக்கு வந்தது அதனால வாடா அப்படின்றான். எதி மாம் சரி, இப்போ இன்னும் சொல்ல கேள்வி திரும்பி கேட்கலாம், சரிப்பா நீ டிசைட் பண்ணிட்ட, இப்போ நீ திரும்பி போனால் திரும்பி அடிக்கலாமா இல்லையாவா, நீ வேணா ஆ வரலன்னு சொல்லலாம். இப்போ உன் ஞானம் வந்து யுதிஷ்டனுக்கு பீமனுக்கு இவ்வளோ இருக்கா தெரியாது, முதல்ல மூணு சைடே உங்கள் கமாண்டில் இருக்கா தெரியாது, இப்போ நீ மட்டும் போற வச்சுக்கோ சண்டை போடுவா இல்லையா, சண்டை போடச்சு ஒன்று அட்டாக் பண்ண வருவாளா இல்லையா, அப்போ என்ன பண்ணுவான். யதீமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரவாணைய தாத்ராஷ்டிரஹா ரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். நல்லதாக போச்சு, ஆள் இருந்தால் தான் ப்ராப்ளம், தர் கையில் கட்டினர்
கையை எடுத்துடலாம் அப்படின்றார். கை இருந்தால் தான் கட்டி ப்ராப்ளம் வருது, கையை எடுத்துடலாம்னா இதுவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. அவன் சொல்கிறான், எதிகமாக அப்ரதிகாரம், அப்ரதிகாரம்னா ஒன் ஹூ டஸ் நாட் ரெசிஸ்ட், ரெசிஸ்டே பண்ணல, எல்லாத்தையும் கீழே வச்சுட்டான். சஸ்திரங்கள்லாம் வச்சுட்டாலும் டவுட் வரலாம், அதையும் கட்டி வச்சுட்டான். எல்லாத்தையும் கட்டிட்டே கையை கோப்பி நிற்கிறான் அடிங்கும் அப்படின்ட்டு. அப்போ அப்படி தார்த்தராஷ்டிராக சஸ்திரபாணையாக ரனே அன்யு அன்யுனா இப்படே கிள்மி தன்மே க்ஷேமதரம் பவேத், அது எனக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும், ஏன்னா அந்த ப்ராப்ளமே இல்லை. சஞ்சய வாச்ச ஏவ முக்துவா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருத்திய சசரம் சாபம் ஷோக சம்விக்ன மானசா. மானசம்னா மைண்டு, ஷோக சம்விக்ன மானசானா ஃபுல்லி ஓவர்டேக்கன் பை கிரீஃப், ஃபுல்லாக அவனுடைய மனசில் சோகம் அடுத்து பரவிடுத்த முழுக்க, இனிமேல் அவன் மனசில் ஒன்று ஏறாது. ஏவம் முக்துவா இப்படி சொல்லிட்டு சங்கே, இந்த சங்கே சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல போர்னு அர்த்தம், சங்கேனா போரில். ரதோபஸ்தக உபாவிஷத்து அப்படியே துவான்னு உட்காந்துட்டான் ரதத்தில். எப்படி விசிறிஜ சசரம் சாபம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு, எல்லாத்தையும் கைட்டி போட்டுட்டு அப்படியே டபால் உட்காந்துட்டு. இப்போ பாஷ்யகாரர் சொல்கிறார், சதுபார்த்தக மகாமனாகாண்ட, மகாமனாகாண்ட பெரிய மனசை படைச்சவன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சாதாரணமாக மன்னிக்கிறதுன்றது லோகத்தில் பார்க்க ரொம்ப கஷ்டமான காரியம், மன்னிக்கிறதுக்கு ரொம்ப இட் ரெக்வயர்ஸ் அ வெரி ட்ரெமெண்டஸ் இது, மறக்கலாம் ஆனால் மன்னிக்க முடியாது. அதனால் மகாமனாகாண்டான், இவ்வளோலாம் கொடுவ பண்ணியிருக்கான், மன்னிச்சு விட்டுட்டு. பரமகாரணிக்க தீர்க்க பந்துகு, பரமகாரணிக்கானா ரொம்ப கருணையோடு கூடியவன். தீர்க்க பந்துகுன்னு பெருமாளுக்கு பேர், மார்க்க பந்து தீர்க்க பந்துலாம் பேர். தீர்க்க பந்துன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் நம்ம கிட்ட ப்ராப்ளம் என்ன கேட்டால், ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கோமோ அதை வச்சுட்டே நம்ம லாங் டேர்ம் இது பண்ணுறோம். பட் ஒரு பந்தம்ன்றது நீடிச்சிருக்க போகிறது. அப்போ நீடிச்சு சில ரிலேஷனில் வந்து முதல்ல நமக்கு ப்ராப்ளம் வரலாம், பின்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். சில இதில் முதல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், உடனே என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்டு இது வந்து இல்லை, பசங்கள்லாம் பாருங்கள் முதல்ல ஃப்ரெண்டு, கொஞ்ச நாள் அவனே கொண்டு வந்து ஸ்கூலில் சொல்வா இனிமேல் அவங்கள்ட்ட பேசவே போகிறதில்ல அப்படின்னு. ஏன் பேசுறேன் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு அவன், ஏமா ஒரு மாதமாக ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அப்புறம் நல்லாயிருந்தா அப்படின்னு. அப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப்க்கு நல்லதில்லை. தீர்க்க பந்துக்குன்னா எப்படி இருந்தாலும் கஷ்டத்துக்கு வந்தால் கூட தீர்க்கம் லாங் டேர்மாக இருக்கணும், அது பெருமாள் நம்மளோட இருக்கார், அதான் தீர்க்க பந்துகு. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறான், லாங் டேர்ம் பற்றி யோசிக்கிறான், சரிப்பா அதெல்லாம் பாஸ்ட், முன்னாடி பண்ணாலா பண்ணிட்டு போகிறா பரவாயில்ல. தீர்க்க பந்துகு பரமதார்மிகா, தர்மத்தை பேசுகிறான், அவனை தெரிஞ்ச தர்மத்தை பேசுகிறான், பரமதார்மிகா. சப்ராத்ருக்கா பவத்பிஹி, இது யார் சொல்கிறா, சஞ்சயன் சொல்கிற திருதராஷ்டிரகிட்ட. சப்ராத்ருக்கா பவத்பிஹி அதிகோரைஹி மாரணைஹி ஜத் கிரகாதிபிஹி. பவத்பிஹினா திருதராஷ்டிர பார்த்து சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்காளே என்ன பண்ணா, அதிகோரைஹி மாரணைஹி, கொஞ்ச நேரமாக கஷ்டப்படுத்திருக்கா. ஜத்து கிரகாதிபிஹி, ஜத்துனா அந்த லேக், அந்த அரக்கு, அரக்கு மாளிகையில் என்ன பண்ணா, அசக்ருத் வஞ்சிதா, சக்ருத்துனா ஒன்ஸு, அதான் சக்கரதேவ பிரபன்னாயம் சொல்கிறோம், அசக்கிருத்துனா மோர் தென் ஒன்ஸு, வஞ்சிதகனா அவள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், வஞ்சிதா அப்பி அப்பி என்னன்னா அப்படி இருந்தால் கூட அப்படி வஞ்சிக்கப்பட்டாலும் பரம புருஷ சகாயக அப்பி. இன்னொன்று பெருமாள் பக்கத்தில் இருக்கார், இவன் தானே கிருஷ்ணவனு கேட்டான், இவர் பக்கத்தில் இருந்தோம், ஒருவேளை டவுட் இருந்தால் வச்சுக்கோ, ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சால் 1008 ரீசன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம், ஆ அப்படி சொல்லலாம், ஜெயிப்போன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கேன்னா பரம புருஷ சகாய அப்பி ஹனிஷ்யமானான் பவதீயான் விலோக்கிய, கொல்லப்பட வேண்டிய உங்களுடைய வம்சத்தெல்லாம் பார்த்துட்டு பந்து ஸ்நேகன பரமையாச்ச கிருப்பையா, அந்த பந்து ஸ்நேகத்தினால ஒரு உயர்ந்த கிருப்பையினால ப்ளஸ் அது மட்டும் இல்லை தர்மா தர்ம பயேன, ஏன்னா பெரியவாலாம் வந்து சட்டுன காரியத்தை பண்ண மாட்டான், யோசனை பண்ணுவான் முதல்ல சரியாக இருக்கமே தப்பாக இருந்தால் பண்ணுறது, அதனால் ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு, ஏன்னா தர்மலோபம் ஆகக்கூடாது எப்பயுமே, எது ஒன்றுமே சரி நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம், அதுக்கு என்ன காரணம் கேட்டால் தீர ஆராய்ஞ்சி ஒரு காரியத்தை பண்ணணும், ஏன்னா அந்த காரியத்தை பண்ணுறதுனால நல்லது நடந்துட்டு போட்டோம் ஆனால் கெட்டது நடக்கக்கூடாது. அப்போ இவன் தர்மா தர்ம பயேனச்ச, எது தர்மம் எது அதர்மம் தெரியல அவனுக்கு, அந்த பயத்தில் அதிமாத்திர ஸ்வின்ன சர்வகாத்திரக, ஸ்வின்னா ஸ்வெட்டாக அப்படியே உடம்பு, இதெல்லாம் சைக்காலஜி, நமக்கே ஒரு டென்ஷன் ஃபியர் இருந்துச்சுன்னா உடம்பு வேர்க்கிறது, அப்படிப்பட்ட சர்வகாத்திரக உடம்பு முழுக்க வேர்த்துருக்கு. சர்வதா அகம்ன யோசியாமி, ஐ கெனாட் ஃபைட் அப்படின்னா, ஐ கெனாட் ஃபைட்னு எப்படி சொன்னால், எல்லாத்தையும் போட்டுட்டே சொல்ல, எல்லாத்தையும் கைட்டுட்டான்,
வில்லு அம்பராதுனி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு என்னால் சர்வதா பை ஆல் மீன்ஸ் ஐ கெனாட் ஃபைட் இது உக்துவா பந்து விஸ்லேஷ ஜனித சோக சம்விக்ன மானசக சஷரம் சாபம் விசிருஜ்ய ரதோபஸ்தே உபாவிஷத்து. இப்படி என்ன பண்ணால் அவங்க கூடிய அந்த பந்து விஸ்லேஷ ஜனித சோக இவெல்லாம் போயிடுவா இவெல்லாம் எழுந்துருவோன்ற இவெல்லாம் கொண்டுடுவோன்ற ஒரு சோகத்தினால சஷரம் அப்படின்னா அம்போட கூடிய அந்த வில்லு அப்புறமா சாபம் சாப்பத்துக்கு விசேஷம் அது அம்போட கூடிய வில்லை போட்டுட்டு விசிறிச்சியனா விடுறது விட்டுட்டு ரத்தத்தில் அமர்ந்தான். இனிமேல் அவனால் முடியல பேசுறதே முடியல இப்போ எல்லாத்தையும் சொன்னால் சொல்லி ஓஞ்சிட்டான் அவ்வளோதான். இதோட நான் முதல் அத்தியாயம் அதை முடியறது அர்ஜுன விஷாத யோகான்னு விஷாதம்னா சோகம் கிருஷ்ணர் தான் சோகத்துக்கு காரணமாக இருக்கார் அதனால தான் கொண்டு போய் அவன் நிறுத்தினர் அவன் வந்து ஃபெல்லிந்த ட்ராப் வச்சுக்கலாம் நம்ம இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணால் எனக்கு தர்ம வந்து அதர்மம் தெரியலன்னு சொன்னான். ஆனால் சொன்னானே ஒய்ய எனக்கு தர்மோபதேசம் பண்ணுன்னு சொல்லலை இன்னும் அதை அடுத்த சட்டத்தை பண்ண போகிறான் எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ நீ எனக்கு சொல்லுன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு குருவை போய் பார்த்து ஒன்று கேட்க போக வச்சுக்கோங்க முதல்ல ஒரு கதை சொல்லுவாள் எம்டி த டீ கப்னு சொல்லுவாள் அது நீ கேட்டிருப்பேன் மட்டும் குருவை பார்க்க போனான் இந்த மாதிரி இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த புஸ்தகம் வாசிருக்கேன் அந்த புஸ்தகத்தில் மாதிரி போட்டிருக்கா அவரோட உபன்யாசம் கேட்டிருக்கேன் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ பேசினே இருக்கான் அவரை பேசவே விடலை. சரி அவர் பார்த்தார் சரிப்பா ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம டீ போட்டு கொண்டு தான் உட்காந்துருக்கோம் டீயை கொண்டு வந்தார் கொண்டு வந்து கப்பில் வந்து டீயை பரிமாறினார் அதை பார்த்தா கொட்டிகிட்டே இருக்கார் டீ டம்ளரில் ரொம்பி டீ கீழே ஒழுங்கிட்டு இருக்கு அது ஒரு திருக்காக இருக்கிற பிள்ளைங்க தெரியல அவருக்கு வரி எல்லாம் ஒழுங்கிருந்துருக்கேன்னா எப்படி இதை கொள்ளும் டீல இப்போ இடமே இல்லையே தமிழில் இடமே இல்லையே எப்படி இந்த டீயை கொள்ளுன்னு கேட்டான். அவர் சொன்ன நீ இப்படி தான் இருக்க இப்போ போயிட்டு அந்த கப்பை காலி பண்ணிவிடுவோம் அப்புறம் பாடம் சொல்கிறேன் அப்படின்னு அது மாதிரி நம்மளே பேசிட்டு தான் வச்சுக்கோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் வரணும்னு கேட்டால் அதுக்கு மேலே அவள் சொல்கிறது நம்ம மனசில் ஏற்றுக்கிறதுக்கு பக்கம் இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பன் மைண்டோடு போகணும் எனக்கு எதுவும் தெரியாது கொஞ்சம் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் நம்மளும் கூட கூட பேசிக்கிட்டே தான் வச்சுக்கோ அப்போ நமக்கு அது உள்ளே போகலன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம் முன்னாடி படித்ததை வச்சுட்டு கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையான்னு பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே போகாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓப்பன் மைண்டோடு போகணும் இன்னொன்று ட்ரஸ்ட்டு போகணும் அதை சொல்ல சொல்கிறவா மேலே நமக்கு ஒரு விஸ்வாசம் இருந்தால் தான் அதுக்காக கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றது இல்லை நம்ம கிளியராக இருக்கணும் இல்லைன்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது ஃபுல் ஃபேத் எடுத்துக்கிறது கிடையாது கேட்குறப்ப கொஞ்சம் போஸ்ட் பண்ணணும் முதல்ல முதல்ல சொல்கிறத மனசில் வாங்கிட்டு ஸ்ரவணம் மனநம் வித்தியாசம் முதல்ல கேட்கணும் அப்புறம் திங்க் பண்ணணும். கேட்கச்சேவே நம்ம அதை கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தோம்னா சொல்கிற விஷயமானது உள்ளே போகாது அதுதான் அந்த கதையை சொல்வா. இப்போ அர்ஜுனா நம்ம அர்ஜுன் என்ன பண்ண போகிற சாப்டரில் எனக்கு வந்து நீ இந்த உபதேசம் பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரியல எது எனக்கு ஸ்ரேயஸோ நிச்சிதம் தூஹி நிச்சயமாக எனக்கு சொல்லுன்னு கேட்க போகிறான் அதுக்கு மேலே தான் வந்து உபதேசமானது ஆரம்பிக்கப்படுது அதை வந்து அடுத்த கிளாஸில் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குலசாயமே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குலவே நமஹா.